because we are kings and our words matter. கத்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கத்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். கத்தரின் பலனும் என் கீதமும் நான் நம்பும் கண்மாலையுமானவர். கத்தரின் கிருபை என்றென்றும் நான் பாடுவேன், நான் போற்றிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Hallelujah.
உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாக இணையதளத்தின் மூலமாக எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் என்னுடைய பேலனும் என்னுடைய ஜீவனுமாய் இருக்கிறார். அமேன். பேலனை கொடுக்கிறார்ன்றது வேற, ஜீவனை கொடுக்கிறார்ன்றது அவரே என் பேலனாம், அவரே என்னுடைய ஜீவனாக இருக்கிறார். அப்போ பலனுக்கு குறைவே இல்லை, ஜீவனுக்கு குறைவே இல்லை. வேறு லெவல் இது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எல்லோரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பலனும் என்னுடைய ஜீவனுமாக இருக்கிறார். அவருடைய மெய்ப்பர், மீட்பர், எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இயேசு இருக்கிறார். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்திடும். அனைத்தையும் அருளிடோ எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்திடோ. அனைத்தையும் அருளிடோ எனக்கென தந்திடும், பலக்கரம் என்னை உயர்த்தியோ.
இச்சையும் மருளிடோ, எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடோ. உள்ளுள்ள இடங்களில் எந்தனை நித்தம் சுகமாய் நடத்திடும், அழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. நிழலில் அடைக்கலம் நீங்கள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்தேடோ என் தேவனே. செத்தை நிழலில் அடைக்கலம் நீங்கள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்தேடோ. சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே. மறுபடியும் சிறுவயில் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அன்றே நான் சுகமானேனே என் தேவனே. சிறுவயில் நோய்களை சுமந்தீருந்தன் சரீரத்தில் அனைத்தையும் மருளிடோ எனக்கென தந்தி
உன்னால் பிறந்தவன் எவனுமே, உலகத்தை ஜெயிப்பவன் என்றுமே. Yes.
சத்தியத்தால் வென்று அனைத்தையும் நமக்கு தந்தவர், எதையும் அவர் தராமல் விட்டு வைக்கவில்லை. He has not withheld anything. எல்லாவற்றையும் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றுக்கும் தேவையான அனைத்தையும் தந்திருக்கிறார். துதிப்போம் அவரை. ஹாலேலூயா. ஓமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம் தேவனே. உமக்கு ஸ்தோத்திரம். மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. ஓமுக்கு ஸ்தோத்திரம் தேவனே. உமை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோக பிதாவே, உமை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலே எல்லாவற்றையும் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. எங்களுக்கு ஒன்றையும் நீர் விலக்கி வைக்கவில்லை. எல்லா நன்மையான ஈவுகளையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடுமை துதிக்கிறோம். எவ்வளவு நல்லவர் நீர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். எவ்வளவு பெரியவர், எவ்வளவு வல்லவர், எங்களுக்குள்ளாகவே இருக்கிறவர், எங்களை வெற்றி பெற செய்கிறவர் நீர் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்கள். எங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம். எங்களுக்குள்ள இருக்கிற திருவி தெய்வீக அன்பு இந்த உலகத்தின் தீமையை வெல்லுகிற அன்பு என்பதை விளங்கிக் கொள்ள இன்றைக்கு உதவி செய்வீராக. மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். சத்தியத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். வாழ்வு உண்டாகட்டும். குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகட்டும். ஜெயம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே தீமையை வெறுத்து நாங்கள் நன்மையை பற்றி கொள்ளும் போது எல்லாம் மாறட்டும். வெற்றிகரமாய் மாறட்டும் வாழ்க்கை. இன்றைக்கு தோல்வியின் மத்தியில் வந்திருக்கிறவர்கள், கண்ணீரில் வந்திருக்கிறவர்கள், கவலையிலே, பாரத்திலே, எதிர்காலத்தை குறித்து கரிசனையோடு வந்திருக்கிறவர்கள், என்ன ஆகுமோ என்று வந்திருக்கிறவர்கள், இன்றைக்கு விடுதலையாக நம்முடைய சத்தியத்தை கேட்கட்டும். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். முக்கிய எல்லா கனம் மைமைக்கும் கனம் மைமையும் துதியும் முக்கிய செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். நமஸ்காரம். காணிக்கிறாலே கர்த்தர் ஆராதிக்கிறனர். உலகங்களையும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கிடந்த ஆராயிரம் பங்கெடுத்த நீங்களும் காணிக்கை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பேருக்கு காசோலைகள் எம்ஓடிடி அனுப்பலாம். தசவாக்காரியோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தரை வார்த்தையாரை கேட்டுக் கொடுப்போம். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடலுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் தேவன் என்னுடைய குறைவுகளையும் தேவைகளையும் அவருடைய மைவின் ஐசத்துபடி கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன்.
என் காணிக்கையினாலே தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே போடுவோம். உதியார் பெற்றுக்கொள்வார்கள். புதிதாய் வந்தலை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்பவர்களும் வெளியே இருப்பவர்களும் மேலே அமர்ந்து இருப்பவர்கள் ஒரு சில விராடிகளோட கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்ய புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதன் மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரும் விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டாலில் கொடுத்தால் நம்முடைய போதகர்கள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சிடியையும் வெற்றிய வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியாக கூட பெற்றுச் செல்லலாம். நம்முடைய போதகர்கள் பேசும் பொழுது ஆங்கிலம், ஹிந்தி, தெலுங்கு ஆகிய மொழிகளிலே ஹெட்போனிலே டிரான்ஸ்லேஷன் கிடைக்கிறது. ஆகையினால் அதை வாங்கி உபயோகிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். VBS கடைசி நாள் நிகழ்ச்சி, உங்கள் பிள்ளைகளெல்லாம் பண்ணின அந்த நிகழ்ச்சி டிவிடியாக வெளிவந்திருக்கிறது. வேணுமெங்கிறவர்கள் வாங்கி கொள்ளலாம். என்னுடைய புக் ஸ்டாலில் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மே மாதத்திலே சுகத்தை குறித்து போதிக்கப்பட்ட 4 வாரங்கள் போதித்த அந்த ஞாயிற்றுக்கிழமை காலைகளில் போதித்த போதனை, சுகம் உங்களை குறித்த தேவனுடைய சித்தம் என்கிற இந்த தொடர் போதனை விற்பனைக்குள்ளது. அன்பிலே நடப்பதுங்கிறத இப்போ போதித்து கொண்டிருக்கிறோம். இதுவும் விற்பனைக்கு உள்ளது. வேணுமெங்கிறவர்கள் வாங்கி கொள்ளலாம். எல்லா பிரசங்கங்களுமே பதிவு செய்யப்படுகிறது. ஆடியோவாகவும் வீடியோவாகவும் அவைலபிளாக இருக்குது. ஆகவே சிலர் கேட்குறாங்க, சில நேரத்தில் இதை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீ எது வேணுமென்றாலும் அங்கே புக் ஸ்டோரில் கேட்டீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்ளலாம். ரோமர் 12:19-21. ரோமர் 12:19-21. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. அன்பில் நடப்பதை குறித்து போய்த்து வருகிறோம். இந்த போதனையின் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இதில் ரோமர் 12:9 9 ஆரம்பித்தோம். இப்போ 21 வரைக்கும் இன்றைக்கு முடிக்க இருக்கிறோம். இது அன்பில் நடப்பதை குறித்த நடைமுறை காரியங்களை சில உதாரணங்களோடு அப்போது பவுல் இங்கே எடுத்து சொல்லுகிறார். இதனுடைய முக்கியமான பிரின்சிபிள்ஸையும் சொல்கிறார். முதல் ஆரம்பிக்கும் போதே உங்கள் அன்பு மாயமற்றதாக அப்படின்னு சொல்லிட்டு தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் டீட்டெயில்டாக போதிக்கிறார். எப்படி மாயமற்ற அன்பு எப்படி இருக்கணும், எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு, அப்புறம் எப்படி தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்கிறது, பலவித சூழ்நிலைகளில் எப்படி அதை செய்வது என்கிறத போதிக்கிறார். துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், சபியாதருங்கள், ஆசீர்வதியுங்கள். சபிக்கிறதுன்றது சபிக்கிறதுங்கிறது வந்து தீமையை செய்வது, அதை வெறுங்க, தீமையை வெறுத்துருங்க, நன்மையை செய்யுங்க, நன்மையை பற்றி கொண்டிருக்கிறவங்க ஆசீர்வதிக்கிறது. இப்படி முதல்ல பிரின்சிபலை சொல்லிடுறாரு, அதுக்கப்புறம் டீட்டெயிலில் சொல்கிறாரு, அப்புறம் கடைசியில் இப்போ எப்படி முடிக்க போகிறாருன்றதை காண்டு போகிறேன். ரொம்ப பவர்ஃபுல்லாக கடைசி வசனத்தில் அதை முடிக்கிறார். இந்த போதனை இதில் முக்கியமான காரியம் என்னென்னா, கிறிஸ்தவ போதனை வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்குது. அதில் நெகட்டிவ் மட்டும் கிடையாது. நெகட்டிவ் பாசிட்டிவ்னால் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். நெகட்டிவ்னால் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. சிலர் நினச்சிட்றாங்க சில நேரத்தில் நம்ம செய்ய எதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. பாருங்கள், அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் பவுலே சொல்கிறார், தீமையை வெறுத்து ஏன் அதை சொல்லணும், வெறும் நன்மையை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகலாமே, நன்மையை பற்றி இல்லை, அதையும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தோசையை ரெண்டு பக்கம் போடுற மாதிரி இதையும் சொல்லணும், அதையும் சொல்லணும், இப்படியும் சொல்லணும், அப்படியும் சொல்லணும். வெறும் இப்படி மட்டும் சொன்னால் போதாது. நிறைய பிரச்சனை யாருங்க என்ன பண்ணுறாங்க, வெறும் எதை செய்யக்கூடாதுன்ற பெரிய லிஸ்ட்டை மட்டும் கொடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்தவம்னாலே எ லிஸ்ட் ஆஃப் டோன்ட்ஸ், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற பெரிய லிஸ்ட், இதை செய்யாத, அதை செய்யாத, அதை தொடாத, இதை சீண்டாத, இதை பார்க்காத, இதை பண்ணாத, இந்த லிஸ்ட்டு தான் கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட கட்டளைகளை வச்சுருக்கிறாங்க. கிடையாது. எதை செய்யக்கூடாதுங்கிறது மட்டும் இல்லை, எதை செய்யணுங்கிறது ரொம்ப அதிமுக்கியமான ஒரு காரியமாக இங்கே இருக்கிறது. இதை செய்யக்கூடாதுங்கிறது பத்தாது,
அது அவசியம், ஆனால் அது பத்தாது. உலகம் சில நேரத்தில் அந்த லெவலில் தான் இருக்காங்க, அந்த லெவலை தாண்டி போகிறதில்ல. உலகத்தில் மிகச்சிறந்த மனுஷன் யாருன்னா, யாருக்கும் தீங்கு செய்யாதவன். யாருமே தீங்கு செய், யாருக்காவது நன்மை செஞ்சுருக்கானா? அது இல்லைங்க, தீமை செய்ய மாட்டார். நன்மை செஞ்சுருக்காரா? நன்மை எதுவும் செஞ்சதில்லை. தீமை செய்ய மாட்டார். தீமை செய்யாமல் இருந்தாலே பெரிய ஆள் நினைக்கிறாங்க, நல்லவன் நினைக்கிறாங்க. நல்லவன் தான், ஆனால் அதை காட்டிலும் நல்லவனாக இருக்க சொல்லி வேதம் சொல்லுது. வெறும் தீமை செய்யாமல் இருந்தால் பத்தாது, நன்மையை செய்கிறவர்களாக இருக்கணும். வெறும் தீமையை வெறுத்தா பத்தாது, நன்மையை பற்றி கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் அந்த கிறிஸ்தவ போதனையில் இந்த ரெண்டு சைடும் இருக்குது. இந்த ரெண்டாவது சைடு அது வந்து கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மை என்று சொல்லலாம். சரி, இப்போ 20-ஆம் வசனம் 21-ஆம் வசனத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் 19-லேருந்து வாசித்தேன். ஏன்னு சொன்னால் 19-ஆம் வசனத்தினுடைய தொடர்ச்சி 20-21. 19-ல் இந்த பழி வாங்குதலை குறித்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாரு? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால். பழைய பாட்டில் அப்படி எழுதியிருக்கு, காமிச்சம் போன வாரம் எழுதியிருக்கிறபடியால், நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு, தேவ கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். கத்திட்டு விட்டுருங்க, அதை நீங்கள் பழி வாங்குகிற வேலையை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறார். அதெல்லாம் விலைக்கு சொன்னேன் உங்களுக்கு. ஏன் நம்ம பழி வாங்குகிற வேலையை பண்ணக்கூடாதுன்னு? நம்ம பழி வாங்குகிற வேலையை பண்ணோம்னா நியாயமாக செய்ய மாட்டோம் அதை. ஏன்னா நம்ம எப்படின்னா, நம்ம தப்பு செஞ்சால் அது தப்பே இல்லை, அது ஒரு மிஸ்டேக்குன்னு பேசுவோம். இந்த தப்புன்ற பேரையே மாற்றிடுவோம். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சுங்க, அடுத்தவன் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் அதை பெருசாக ப்ளோ அப் பண்ணி அவனுக்கு மரண தண்டனையே வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி பேசுவோம். அது என்னமோ மரணத்துக்குரிய குற்றம் செஞ்சிட்டா மாதிரி. அப்புறம் எப்படி நியாயம் கிடைக்கும்? பழி வாங்குத நம்மக்கிட்ட பதில் செய்கிறத, பழி வாங்குறத நம்ம கையில் விட்டால் உலகத்தில் நியாயமே நடக்காது. ஏன்னா நம்ம எல்லாம் பயஸ்டாக இருக்கிறோம் உள்ள. நம்ம ஒரு நம்முடைய தவறுகளை ஒரு மாதிரி பார்க்குறோம், இன்னொருத்தன் தவறு வேறு மாதிரி பார்க்குறோம் இல்லையா? அதனால் நியாயம் செய்ய முடியாது. அதனால தான் நீங்கள் செய்யாதீங்கன்றார். நீங்கள் செஞ்சீங்கனாலே சரிபடாது, அது சரி வராது. ஏன்னா சரியாக செய்ய முடியாது உங்களால். ஏன்னா எல்லா அறிவும் நமக்கு இல்லை, எல்லா ஞானமும் நமக்கு கிடையாது. அதனால் நீங்கள் செய்யாதீங்கன்றார். நான் செய்கிறேன்றார். நான் செஞ்சால் கரெக்டாக செய்வேன்றார் இல்லையா? அப்போ அதனால தான் பழி வாங்குதல் நமக்குரியதில்லைன்றதை போதிக்கிறார். என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அதனுடைய விளக்கத்தெல்லாம் சொல்லிட்டேன். 19-ஆம் வசனம் முழுக்க விளக்குறேன். போன வாரம் என்ன செய்யணுங்கிறத தான் 20-ஆம் வசனத்தில் சொல்கிறார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்யணும் அவர் சொல்லிட்டார். ஆகவே கத்திட்டு விட்டுரு, நீ ஒன்றும் பண்ணாதன்றாரு சொல்லிவிட்டு இப்போ நான் என்ன செய்யணும்? பழி வாங்கக்கூடாது, சரி, என்ன செய்யணும்? வெறும் பழி வாங்கக்கூடாதுன்றது கிறிஸ்தவ போதனை இல்லை. என்ன செய்யணும் அந்த சூழ்நிலையில்? என்ன செய்ய, நமக்கு தீமை செய்யும்போது, பொல்லாப்பு நமக்கு நடக்கும்போது, ஒரு செய்யப்படும் போது, அதுக்கு நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், ரியாக்ட் பண்ணணும்? சொன்னேன் இல்லையா, இந்த போதனைகளெல்லாம் எப்படி நம்ம வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளுக்கும் மனிதர்களுக்கும் ரியாக்ட் பண்ணுகிறோம் என்பதை குறித்த போதனைகள். ரொம்ப முக்கியம், நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்ன்றது. நம்முடைய வெற்றியும் வாழ்வும் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ எப்படி நாம் ரியாக்ட் பண்ணணுன்றதை பற்றி இங்கே சொல்கிறார். என்ன நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்க வேண்டும்? பழி வாங்கக்கூடாது தீமை செய்யும்போது. இந்த உலகத்தில் பாருங்கள், தீமை நிறைய நடக்குது. எல்லாம் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வளர்ந்தவர்கள், ஆதாம் முதல், ஆதாமுடைய சந்ததி, ஆதாம் பாவம் செய்தது முதல், சங்கீதக்காரன் சொல்கிறது போல், நான் துர்க்குணத்திலே உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள்னு சொல்கிற மாதிரி பாவம் கூடையே வந்துருச்சு. நமக்கு பிறப்புலேயே உள்ள வந்துருச்சு பாவம். வந்துருச்சுன்னா அந்த பாவம் எப்படிப்பட்ட சுவாபத்தை கொடுக்குது? தீமை செய்கிற ஒரு சுவாபம், பொறாமை, எரிச்சல், பகை, இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு எங்கேயும் போய் டியூஷன் எடுக்கவே வேண்டியதில்லை. கணக்குக்கு டியூஷன் எடுக்கணும், ஏன் தாய்மொழி தமிழுக்கே டியூஷன் வைக்க வேண்டியதாக இருக்குது. அதே வரமாட்டேங்குது, அதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸ்டைலில் தமிழ் தெரியல அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் டியூஷன், தாய்மொழிக்கு கூட டியூஷன். ஆனால் பாவத்துக்கு டியூஷன் வச்சிங்களா? 100க்கு 100 வாங்குவாங்க எல்லோரும். எல்லோரும் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவாங்க பாவத்தை பொறுத்தவரை இல்லை. ஏன்னா அது வந்து சுவாபத்திலேயே இன்பில்ட்டாக வந்து விடுகிறது. பாவம் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்கள் உள்ளேயே. அது தானா? அது சின்ன பிள்ளைய பார்த்தா ஒன்றும் அறியாத பச்சை பிள்ளைன்றோம். கொஞ்சம் வளரட்டும் பாருங்கள், வேலையை காமிக்கும் அது. ஏன்னா அது உள்ளேயே வந்துடுது, அது பாவ சுவாபம் வந்து உள்ளேயே இருக்குது. அப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிறோம். அதனால தான் உலகம் நரகம் மாதிரி இருக்குது. நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா
கடவுள் நரகம் மாதிரி ஒரு உலகத்தை உண்டாக்கலை, அப்படிப்பட்ட உலகத்தில் மனுஷனை வைக்கலை. ஏதேன் தோட்டத்தை பற்றி வாசித்து பாருங்கள், எப்படி ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதில் எல்லாத்தையும் வச்சு பொன் விளைகிற பூமி அடியில் தங்க சுரங்கங்களை வச்சு நாலு நதியை ஓட வச்சு ஆயிரக்கணக்கான மரஞ்செடி கொடிகளை வச்சு எல்லா வசதியும் பண்ணி கொடுத்து மனுஷனை அங்கே வச்சார், பரலோகம் மாதிரி வச்சாருங்க. ஆதியாம ஒன்று ரெண்டாம் அதிகாரத்தை வாசித்துட்டு வெளிப்படுத்தல் கடைசி ரெண்டு அதிகாரம் வாசித்து பாருங்கள், ஏதேன் தோட்டம் மாதிரியே தான் இருக்கும். அங்கே பரலோகம் மாதிரியே தான் பூலோகத்தை உண்டாக்குறார் அவர். அங்கே இருந்துக்கிட்டு பிள்ளை இங்கே ஒரு குடிசையில் இருக்குன்னு சொல்லல அவர், நான் அங்கே இருக்கிறேன் எனக்கு எல்லாம் இருக்குது இங்கே கொஞ்சம் காஞ்சிட்டு கிடன்னு சொல்லி பிள்ளைய விடல. யாரும் நம்ம விட மாட்டோம், நம்ம பரலோக தகப்பன் அதை காட்டிலும் நல்லவர், நம்மளை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நல்லவர். இங்கே இவனுக்கு ஒரு மினி பரலோகத்தை உண்டாக்கி கொடுத்தார். மினி பரலோகம் தெரியும் இல்லையா, மினி இட்லி மாதிரி, பெரிய இட்லின்றது மினி, அது மாதிரி அங்கே பரலோகம் இருக்குது, இங்கே ஒரு மினி பரலோகத்தை பூமியிலே உண்டாக்கி கொடுத்தார். ஏதன் தோட்டத்தை இருந்துக்க நல்லா அனுபவிச்சுட்டு போ அப்படின்னு தான் கொடுத்தாரு. இவன் என்ன பண்ணான், இவனுடைய கீழ்ப்படியாமையினால இவனுடைய இந்த பிசாசின் பேச்சை கேட்டு பாவம் உள்ளே நுழைஞ்சது பாருங்கள். பாவம் உள்ளே நுழைஞ்ச உடனே இனி அந்த பரலோகத்தில் அவன் வாழ முடியல, வெளியே போகிறான், ஏதன் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பப்படுறான். இனி அவன் ஏற்படுத்துகிற வாழ்க்கை, தேவன் உண்டாக்கி தந்த அந்த ஏதன் தோட்டம் போச்சு, வசதி போச்சு, வாய்ப்பு போச்சு, எல்லாம் போச்சு. இப்போ வெளியே போய் இவன் தான் ஒரு உலகத்தை உண்டாக்கணும். நான் சொல்கிறேன், பாவத்தில் விழுந்து போன ஆதாம் ஏவாள் என்கிறவர்கள் நம்முடைய முற்பிதாக்கள் உண்டாக்கின உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறோம். அவங்க உண்டாக்கின உலகம், இதில் பொறாமை, எரிச்சல், பகை, சண்டை, சச்சரவு, யுத்தங்கள் இந்த உலகத்தில் உண்டு இருக்கீங்களா? அப்படிப்பட்ட நரகம் போல் ஆக்கி வச்சுருக்கிறாங்க இவங்க. நம்ம வந்து அதில் வந்து பிறந்திருக்கணும். அதனால தான் ஆண்டவர் ரொம்ப அவசியம் பாருங்கள், திருப்பியும் இந்த உலகத்திலே பரலோகத்தை கொஞ்சம் அனுபவிக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டம் மாதிரி ஆக்கணும்னா, கடவுளுடைய ஆசீர்வாதத்தில் வாழணும்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருப்பியும் தேவனிடத்தில் வந்து சேர வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி வாழ்க்கைக்குள்ளே நம்ம பிரவேசிக்க பண்ணுகிறார் அவர். அதுதான் கிறிஸ்தவ போதனையே இல்லையா, இதுதான் கிறிஸ்தவ, இதுதான் ரட்சிப்புங்கிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நரகம் போல் ஒரு உலகத்தில் வாழ்கிறோம், எது அதை நரகம் போல் ஆக்குகிறது? இந்த பொறாமை, போட்டி, எரிச்சல், இதெல்லாம் மற்றவன் நல்லா இருந்தால் தாங்கிக் கொள்ள முடியாதனால இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அது இப்போ இயல்பாக மனுஷனுக்குள்ளே வந்துருச்சு. அதனால் தீமை செய்கிறதுங்கிறது ரொம்ப நேச்சுரலாக மனுஷனுக்கு வருகிறது, தீமை நமக்கு செய்யப்படுகிறது. நாள்தோறும் அதை நம்ம அனுபவிக்கிறோம். பல விதத்தில் எல்லோரும் அனுபவிச்சிருக்கீங்க, யாருமே அனுபவிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் அனுபவிச்சிருக்கோம். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் தீமை செய்வாங்க, எட்டி உதைப்பாங்க, எல்லாம் இருந்தாலும் அதை பார்த்து பொறாமை பண்ணி அதை எதாவது பண்ணுவான், எப்படி அவங்களை திருப்திப்படுத்த முடியாது அப்படிப்பட்ட ஒரு உலகம். ஸோ அதை நம்ம மாற்ற முடியாது. நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், நம்ம எப்படி பதில் செய்கிறோம், நாம் இதை எப்படி எடுத்துக்கிறோம், நமக்கு செய்யப்படுகிற தீமையை, பொல்லாப்பை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோன்றதை நாம் சரி பண்ண முடியும். எத்தனை பேருக்கு வழங்குது? அவனை மாற்ற முடியாது, நம்ம எதிரியை மாற்ற முடியாது, இந்த பொல்லாமல் போட்டி பொறாமல் நிறைஞ்ச ஜனங்களை மாற்ற முடியாது, இந்த பாவத்தில் உழண்டுக்கிட்டு அதன்படி நடந்து கொண்டிருக்கிற மக்களை மாற்ற முடியாது. ஆனால் நான் விசுவாசியாக இருக்கிற நான், ரட்சிக்கப்பட்ட நான் அன்பில் நடக்க முடியும். நான் எப்படி நடந்து கொள்கிறேன்றதை நான் தீர்மானிக்க முடியும், நான் கற்றுக்கொள்ள முடியும், வேறொரு விதமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ முடியும், என் குடும்பம் வித்தியாசமாக இருக்க முடியும், நம்முடைய வாழ்க்கை வித்தியாசமானதாக இருக்கலாம், சுத்திலும் நரகம் மாதிரி இருக்கலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பரலோகம் போல் ஆக்கிக்கொள்ள முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அதுதான் போய்ச்சிட்ருக்குறோம் பாருங்கள். அப்போ எப்படி அதை பண்ணுறது? பழி வாங்காதன்றார். அது உலகம் எல்லாம் பண்ணுறான், அது வந்து எல்லோரும் பண்ணுறது, உலகத்தில் அத்தனை பேரும் பண்ணுறாங்க. என்னை தொட்டினா நான் ஒன்று பண்ணுறேன், என் விரலில் எடுத்தினா உன் கையை எடுத்துருவேன்வாங்க, அப்படி தான் அது. பதில் செய்வேன், பழி வாங்குவேன், அப்படி தான் அது உலகம். நீ செய்யாதன்றார். ஏன்? நீ வந்து வித்தியாசமான ஆள், இந்த உலகத்தில் இருக்கிறான், அந்த உலகத்தான் அல்ல நீ, அதனால் வேறு விதமான. நான் என்ன பண்ணணும்? இப்போ பழி தான் வாங்கக்கூடாது, சரி கத்தர் பார்த்துக்குவேன்றாரு, சரி அவர்கிட்ட விட்டுறேன். அப்போ நான் என்ன பண்ணணும்? வாட் ஷுட் ஐ டூ? சொல்கிறாரு, உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். போன வாரம் 19 வசனத்தை பற்றி சொல்லும்போது சொன்னேன்,
சிலர் வந்து இதை தப்பாக இன்டர்பிரட் பண்ணுறாங்க. எப்படி இன்டர்பிரட் பண்ணுறாங்க? பத்தாம் வசன பத்தொன்பதாம் வசனத்தை பதில் செய்யாத பழி வாங்காத கத்திட்ட விட்டு விடுன்னு சொல்கிறதுனால சிலருக்கு என்னென்னா ரொம்ப கெட்ட எண்ணம் பாருங்க. சரி சரி கத்திட்ட விட்டுடலாம், ஏன்னா அவர் கையை காலெலாம் உடச்சிருவார், அவனை படுக்க வச்சிருவார், நம்ம தான் பண்ண முடியாது, நம்ம பண்ணால் ஜெயிலுக்கு போயிடுவோம். அதனால் கத்தர்கிட்ட விட்டுட்டா அவனை ஒரு கை பார்த்துருவார், நம்ம செய்ய முடியாதெல்லாம் அவர் செஞ்சு கத்தர் பெரிய கிரிமினல் மாதிரி இவங்க நினைப்பு. சில கிறிஸ்தவங்க அப்படி நினைக்கிறாங்க, அவர் கையை ஓடிக்கிறவர் காலை ஓடிக்கிறவர், அவர்கிட்ட விட்டுரு, அவர் பண்ண அவர்கிட்ட அவன் வாங்கினான்னு பாரு எப்படி இருக்கும்னு, எந்திரிக்கவே மாட்டான் அவன். இப்படி சொல்லி கிறிஸ்தவங்க சொல்லி கேட்டிருக்கான், அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன் நான். இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, நிறைய கிறிஸ்தவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையாக அப்படியே சொல்கிறேன். கத்தர் போட்டார்னா அவன் தேரவே மாட்டான், எந்திரிக்கவே மாட்டான், படுத்த படுக்கை ஆகிடுவான் கத்தர் அடித்தார்னா. சர்வசாரமாக பேசுவாங்க ஜனங்க. இப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலேருந்து தான் வரேன் நான், இந்த மாதிரி பேசுகிற ஜனங்களை பார்த்து 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 வர்றேன் பாருங்கள். இவங்க சொல்கிறத பார்த்தா கத்தர் தடியை வச்சுட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு, யார் அடிப்பாருன்னு சொல்ல முடியாது, எவன் காலை ஓடிப்பாருன்னு சொல்ல முடியாது, எவன் கையை ஓடிப்பாருன்னு சொல்ல முடியாது. உடஞ்ச பிறகுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, கத்தர் உடைச்சார்ப்பார், கத்தர் உடைச்சார்ப்பார் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் பதில் செய்ய வேணாம், பழி வாங்க வேணாம், கத்தர்கிட்ட விட்டுடலாம், அவருடைய கோபாக்கனை வந்து அவனை அழிச்சிரும், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். ஒரு கெட்ட எண்ணத்தோடு அதை யோசிக்கிறாங்க. நான் உங்களுக்கு போன வாரம் சொல்லி கொடுத்தேன், பழிவாங்குதல் கூடாது, கத்தர் வந்து கடைசியில் பதில் செய்வார், ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் இல்லாமல் உலகத்திலே பல சிஸ்டம் வச்சிருக்கிறார் கத்தர், எதை விதைக்கிறானோ மனுஷன் அதையே அறுப்பான். இப்படி அவன் செஞ்ச தீமைக்கு அவனே தேவனுடைய பிரமாணங்கள் இங்கே வேலை செய்து பாருங்கள், விதைப்பு அறுப்புன்ற, அதனால் அறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சிலர். தீமை செஞ்சால் தீமை தான் அறுப்பாங்க. இப்படி பல விதத்தில் தங்களுடைய செயலுக்கான பலனை அவர்களே பெற்றுக்கொள்கிறாங்க கத்திடத்துலேருந்து. ஆனால் கர்த்தர் வந்து அதை டீல் பண்ணும்போது அதை நியாயமான விதத்தில் செய்வார். அப்போ நமக்கு வந்து நம்முடைய சத்துரு கெட்டு போனோம், அழிஞ்சு போகணும், ஒன்றும் இல்லாமல் போகணுங்கிற நினைக்கிறத கிறிஸ்தவ போதனை கிடையாதுன்னு போன வாரம் சொன்னேன். அதை இந்த வசனம் ப்ரூவ் பண்ணுது பாருங்கள். ஏன்னா சத்துரு கெட்டு போகணுன்றது தான் கிறிஸ்தவ போதனைனா, சத்துரு அழிஞ்சு போகணும், கத்திரவன் அடித்து கையை காலை ஓடிப்பார் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவ போதனைனா. 20 எப்படி சொல்லாதே, 20 சொல்லுது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. ஆகவே அவனை வெறுத்து அவனை அழிஞ்சு போகணும்னு நினைக்காத அப்படின்னு தான் இதனுடைய அர்த்தம். அவனுக்கு உதவி செய்யணும்னு தான் சொல்கிறாரு ஒழிய, அவனுக்கு ஏதாவது தீமை நடக்கணும், அவன் அழிஞ்சு போகணும்னு விரும்புன்னு ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த வசனம், சத்துரு பசியாக இருந்தால் போஜனம் கொடு, தாகமாக இருந்தால் பானம் கொடுன்றது, இது வந்து அகெயின் பழைய ஏற்பாடு கோட் பண்ணுறார். நான் உங்களுக்கு காமிச்சேன் 19 வசனமும் பழைய ஏற்பாட்டு வசனம் தான், அதை சொல்லி தான் சொல்கிறாரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடி, எங்கே எழுதியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குது, அதனால் நீங்கள் பழி வாங்க வேணான்றாரு. இப்போ 20 வசனமும் பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுக்கிறார் பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். சிலர் சொல்கிறாங்க பழைய ஏற்பாட்டு கோளாருங்க, அது சரியே கிடையாது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு தான் கரெக்ட். ஒருத்தர் ஒரு முறை பாருங்கள், ஒரு புதிய ஏற்பாட்டை பாக்கெட்டில் வச்சுருந்தார். நான் சொன்னேன் பிரதர் மீதி பைபிள் என்னாச்சுன்னு, பாதி பைபிள் வச்சுருக்கீங்க மீதி என்னாச்சுன்னு. பழைய ஏற்பாட்டு உதவாது பிரதர், சரி கிடையாது. அதில் வெட்டு குத்து கொலை, அதில் வந்து ஒரு இனத்தையே அழிக்கிறது, இப்படி தான் வசனங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்து பொல்லாத ஒரு சைடு, அது வேணாம். அது எடுத்தாலே பல கேள்விகள் எழும்புது, வேணான்னு விட்டேன் நான் புதிய ஏற்பாடு. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வெறும் மத்திய மக்கள் லூக்கா மட்டும் எடுத்துக்கிறாங்க, ஏன்னா பவுலே பிரச்சனை அவங்களுக்கு. அவர் போனால் ரொம்ப ஆழமாக போயிடறாங்கல்ல, வேணாங்க இயேசு சொன்னதே போதும், இயேசுவை தவிர வேறு யாரும் வேணாம், அதனால் மத்திய மார்க் லூக்கா மட்டும் வச்சுக்கிறேன்றாங்க. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க, ரொம்ப தப்பு. பழைய ஏற்பாட்டு ஏதோ தீமையை போதிக்கிறதுன்ற மாதிரியும் அது தரக்குறைவானதுன்னு நினச்சி புதிய ஏற்பாட்டை தான் வசந்ததுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவே பழைய ஏற்பாட்டு சரின்னு போதிக்கிறாரு. இயேசுவே பழைய ஏற்பாட்டிலேருந்து கோட் பண்ணுறாரு மறுபடியும் அது சரின்னு தான் போதிக்கிறார். அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். எந்த கேள்வி கேட்டாலும் அவர் பழைய ஏற்பாட்டுக்கு தான் போகிறார். விவாகரத்தை பற்றி கேள்வி கேட்குறாங்க, விவாகரத்து ஒரு மனுஷன் தன் மனைவியை எந்த காரணத்துக்காக தள்ளலாமா, அவர் சொல்கிறாரு ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவரை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். எங்கேருந்து பிடிச்சாரு? ஆதியாகவும் ஒன்று வாசித்திருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு இது நிமிஷம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பானாக, அவர்கள் இருவரும்
ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இவ்விதமாக அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். எங்கேருந்து பிடிச்சார்? அப்படியே ரெண்டாம் அதிகாரத்திலேருந்து எடுத்துருக்கிறார் ஆதியாகமத்தில். ஆனால் இந்த ஒன்றா ரெண்டாம் அதிகாரத்தை தான் விசுவாசிக்கிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்குது. நான் மீதியெல்லாம் கூட நம்பிடுவாங்க. இந்த முதல் அதிகாரம் கோளாறு, ரெண்டாவது அதிகாரமும் கோளாறு. ஏன்னா சிருஷ்டித்தார், சிருஷ்டித்தார் கடவுள் எப்படி இதெல்லாம் ஒரு ஏழு நாளில் சிருஷ்டித்திருப்பாராக்கும், ஆறு நாளில், அதெல்லாம் கஷ்டம் அப்படின்றாங்க. இயேசு நம்புனாரே, நான் என்ன சொல்கிறேன், இயேசுவோட ஞானி உலகத்தில் கிடையாது. அவர் நம்பினார்னா நானும் நம்புகிறேன். அவர் சொல்கிறார் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தாருன்னு. இவங்க சொல்கிறாங்க இல்லை, ஆண் பெண் இல்லை, இன்னும் பல இனங்கள் இருக்குதுன்றாங்க. நிறைய பேருக்கு வழங்கலைன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், வெறும் ஆண் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார், மீதியெல்லாம் அவர் சிருஷ்டிக்கலை. அவர் இல்லைங்க, பல கேட்டகரி இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கிலலாம் மாற்றிட்டாங்க, ஆண் பெண் மட்டும் இல்லை பல கேட்டகரி இருக்குது. இல்லை அவர் அப்படி சிருஷ்டிக்கல, ஆணும் பெண்ணுமாக தான் சிருஷ்டித்தார் அப்படி தான் சொல்லியிருக்குது. வேறு எந்த விதமாகவும் சிருஷ்டிக்கலை, இப்படி தான் சிருஷ்டித்தார். திருமண வாழ்க்கையை அவர் தான் ஏற்படுத்தினார். எல்லாத்துக்கும் பார்த்து பழைய ஏற்பாட்டை தான் அத்தாரிட்டியை எடுக்கிறார் அவர். அப்போ நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா புதிய ஏற்பாட்டையே நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். இன்னும் இயேசுவே புரிஞ்சிக்கலன்னு, பழைய ஏற்பாட்டை தான் இயேசு அப்ரூவ் பண்ணுறாரு, அவர் ஏற்றுக்கொள்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாட்டை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவே ஏற்றுக்கொள்ளன்னு ஆகிடுது. அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தால் பவுலும் கோட் பண்ணுறாரு, 19 வசனமும் பழைய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறாரு, 20 வசனமும் பழைய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறாரு. நீதிமொழியில் 25 அதிகாரம் 21 வசனத்தை பாருங்கள். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கத்தர் உனக்கு பலனடிப்பார். அப்படியே படிச்சுட்டு வந்திருக்கார் பாருங்க. பவுல போஸ்டலில் இன்றைக்கி இருக்கிற சில ஆளுங்க மாதிரி கிடையாது. பழைய ஏற்பாட்டெலாம் நமக்கு வேணாம். அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து தான் எடுத்து புதிய ஏற்பாட்டு போதனையே போதிக்கிறார். அன்பில் நடப்பதை குறித்து போதிக்கும் போது அதுக்கு சப்போர்ட்டாக எதை யூஸ் பண்ணுறாரு? பழைய ஏற்பாட்டை தான் யூஸ் பண்ணுகிறார். இது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஸோ அது பழைய ஏற்பாட்டிலேருந்து வர்ற கோட், அதை மனசில் வைக்கணும். அங்கே என்ன சொல்கிறாரு? சத்ரு பசியாக இருந்தால் புசிக்க கொடு, தாகமாக இருந்தால் அவன் குடிக்க கொடு. இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையிலே தலையின் மேல் குவிப்பாய். நிறைய பேர் சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. எனக்கு கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக அவன் தலையில் ஏதாவது அக்னியை போட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ரொம்ப பொல்லாதவனுங்க, எனக்கு இவ்வளோ தீமை செஞ்சிட்டானுங்க, எப்படி அவன் தலையில் அக்னியை கொட்டுறதுன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கன்றாங்க. சொல்லித்தரேன், இதோ இப்படி செய்வதனால். அப்படின்னா எப்படி செய்வதனால்? பசிக்கிறவனுக்கு பசிக்கிற சத்துருவுக்கு புசிக்க கொடுக்கறதுனால, தாகமாக இருக்கிறவன் சத்துருவுக்கு தண்ணீரை கொடுக்கறதுனால, குடிக்க கொடுக்கறதுனால அவன் மேலே அக்னி தழலை குவிப்பாய் என்று சொல்லியிருக்குது. நிறைய பேர் இதை வந்து ரொம்ப மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நீ வந்து தீமை செய்யாத, நன்மை செய், அவனுக்கு புசிக்க கொடு, அவனுக்கு தாகமாக இருந்தால் குடிக்க கொடு, அல்லது அவனுக்கு வேறு எதை தேவை. பசிக்கிறதுனுக்கு புசிக்கிறது, அப்புறம் தாகமாக இருக்கிறவனுக்கு குடிக்கிறதுங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான். என்ன சொல்ல வர்றாரு? அவனுக்கு என்ன தேவையோ அதை செய், உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு உதவி செய், நன்மை செய், தீமை செய்யாத, அதான் கருத்து சொல்ல வர்றாரு. அப்போ சிலர் சொல்கிறாங்க, ஆமாம், நன்மை செய்யாமல் நம்ம தீமை செய்யாமல் நன்மை செஞ்சுருவோம். நம்ம தீமை செய்யாமல் நன்மை செஞ்சிட்டா வானத்திலேருந்து கத்தர் அக்னியை அனுப்பி அவனுக்கு பெரிய தண்டனையை கொடுத்து அவன் அந்த தண்டனையிலேயே ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். திருப்பி அதே திங்கிங் தான் பாருங்கள். கோபாக்கனைக்கு இடம் கொடுன்றது அப்படி 19 வசனத்தில் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் இன்டர்ப்ரெட் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்க? நம்ம நன்மை செஞ்சிருவோம், கத்தர் அவனை போட்டு சாத்துன்னு சாத்திடுவார், அவன் அப்படியே படுத்த படுக்க ஆகிடுவான், ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவான். அக்னி தழல அவன் மேலே கொட்டினாருன்னா அவர் கோபம் வந்து அவர் மேலே விழுந்ததுன்னா இவன் தாங்கி கொள்ள மாட்டான், அப்படி வந்து கொட்டிடுவாராங்க கர்த்தர். இதுதான் இதனுடைய அர்த்தம்ன்றாங்க. அதுதான் இதனுடைய அர்த்தம்னா, அப்போ கிறிஸ்தவ போதனையே விளங்கிக்கலன்னு அர்த்தம் அப்படி நினைக்கிற ஆட்கள். இட் இஸ் டோட்டலி கான்ட்ரரி டு த ஸ்பிரிட் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவ போதனைகளுக்கு முற்றிலும் முரணான ஒரு கருத்து அது. நம்முடைய சத்துருக்கு பொல்லாப்பு நடக்கணும், அவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறது வந்து கிறிஸ்தவ போதனையே கிடையாது. எங்கேயுமே அது சொல்லப்படவில்லை. நான் போன வாரம் காமிச்சேன் சங்கீதத்திலேருந்து எடுத்து. சங்கீதக்காரன் சில நேரத்தில் சொல்கிறான், அவன் அழிஞ்சு போட்டோம் அப்படி நாசமாக போட்டோம்லாம் இப்போ சொல்கிற மாதிரி இருக்குது. சில அந்த சங்கீதத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும், என்ன இந்த மாதிரி சொல்கிறான்னு.
நான் உங்களுக்கு காமிச்சேன் போன வரேன். என்ன சொல்கிறான்னா, இவன் வந்து கடவுளுடைய நியாய தீர்ப்பில் வந்து நின்று அங்கே அவன் நியாய தீர்ப்பு அடைய போகிறான். என்றைக்காவது ஒரு நாள் இவன் எனக்கு செஞ்ச தீமைக்கு நியாயம் நிச்சயம் கிடைக்குன்றது தான் சொல்கிறான் ஒழிய, தேவன் நியாயம் தீர்ப்பாடுறது தான் சொல்கிறான் ஒழிய, அவன் அழிஞ்சு போட்டுன்னு சொல்லலை. இதெல்லாம் எடுத்து காண்பித்தேன். அப்போ நிறைய பேர் இதை மிஸ்இன்டர்ப்ரேட் பண்ணுறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நம்ம நன்மை செஞ்சுருவோம், கத்தர் அவனை போட்டு அக்னி தழல் அவன் தலையில் கொண்டாந்து குவிப்பார் அப்படின்னு இன்டர்ப்ரேட் பண்ணிடுறாங்க. அதாவது நம்ம அவனுக்கு தீமைக்கு தீமை செய்கிறதுக்கு பதிலாக கத்தர் அவனுக்கு கொடுத்தாருனா நம்ம செய்கிறத காட்டிலும் அதிகமாக இருக்கும், அது நம்ம செய்கிறத காட்டிலும் பயங்கரமாக அவர் செய்வார். அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. நான் வந்து அவனை அவ்வளோ லேசாக ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் அவர் சிலர் கொஞ்சம் பலனற்றவர்களாக இருக்காங்க, இவனை போய் திருப்பி அடிக்க முடியாது, இவங்களுக்கு அந்த மாதிரி பலனும் இல்லை தைரியமும் இல்லை. அப்போ கத்தராது செய்வார், கத்தர் வந்து அவனை பார்த்துக்குவார், அவனை அடிப்பாராக்கும் நொறுக்குவாராக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கத்தர் செய்யும்போது நான் கொடுக்குறத காட்டிலும் பலமாக இருக்கும் அடி, அதனால் விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது, அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாயின்றதுக்கு அர்த்தம் என்ன, நீ இப்படி செய்யும்போது சொல்கிறாரு, நீ பசியாக இருக்கிறவனுக்கு புசிக்க கொடுக்கும்போது அதை கவனிக்கணும், வெறும் உன்னுடைய சத்துருடைய தலையின் மேலே அக்கினி தழலை குவிப்பாயின்னு சொல்லலை, ஒரு கான்டெக்ஸ்டோடு சொல்லியிருக்குது. நீ இப்படி செய்யும்போது, அதாவது பசிக்கிறவனுக்கு புசிக்கிறதுக்கும் தாகமாக இருக்கிறவனுக்கு குடிக்கிறதுக்கும் நீ கொடுக்கும்போது, இப்படிப்பட்ட சத்துருவுக்கு நீ உதவி செய்யும்போது, இப்படி செய்யும்போது, அந்த இப்படி செய்யும்போதுன்னு முக்கியம், இப்படி செய்யும்போது அக்னி தழல அவன் தலையின் மேலே குவிப்பாய். இது லிட்ரல் கிடையாது, மெட்டஃபாரிக்கல். மெட்டஃபாரிக்கல்னால் இது வந்து ஒரு லிட்ரலாக அக்னி உன தலையில் வைக்கிறது பற்றி அது எல்லாருக்கும் வழங்குது, அப்படி சொல்லலை. இது என்ன சொல்லுது, அக்னி தலையில் வச்சா என்னாகும், ஒரு விதமான வேதனை, தாங்க முடியாத ஒரு வேதனை உண்டாகும். தலையில் அக்னி வச்சா, சட்டியில் அக்னியை வச்சு தலையில் வச்சா அப்படி இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாது, துடிச்சிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தாங்க முடியாத வேதனை உண்டாகும் அவனுக்கு அப்படின்றாரு. என்ன விதமான வேதனை, ஃபிசிக்கல் கிடையாது, இது வேறு விதமான ஒரு வேதனை. என்ன விதமான வேதனைன்னா, நாம் நினைக்கிற மாதிரி நெருப்பு கொட்டி தலையேறியது இல்லை, அவனுடைய உள்ளத்திலே பாருங்கள், அவன் வந்து உங்களுக்கு தீமை செஞ்சிட்டான், பொல்லாப்பை செஞ்சுருக்கிறான், நீங்கள் அவனுக்கு நன்மை செய்கிறீங்க. நீங்கள் அவனுக்கு நன்மை செய்யும்போது, இப்படி நீங்கள் செய்யும்போது, புசிக்க கொடுக்கும்போது, குடிக்க கொடுக்கும்போது, இப்படி செய்யும்போது அவனுக்குள்ளே ஒரு பெயின் ஆஃப் ஷேம், தன்னுடைய செயலை குறித்த ஒரு வருத்தம், அவமானம், ஒரு மனஸ்தாபம், வேதனை, இப்படி செஞ்சிட்டோமேங்கிற ஒரு மனஸ்தாபம், வேதனையும் வருத்தமும் அவனுக்குள்ளே உண்டாகும். நீங்கள் அடித்தா அவனுக்கு எவ்வளோ வலிக்குமோ அதை காட்டிலும் வலியுது. ஹலோ, அவனை நாலு போட்டிங்கன்னா அவனுக்கு எவ்வளோ வலிக்குமோ அதை காட்டிலும் தாங்க முடியாத வலியாக இருக்கும். மனம் திரும்புதல் எவ்வளோ பெரிய வலியை உண்டாக்கும் தெரியுமா? சிலர் மனம் திரும்புதல் பார்த்தீங்களா, கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஏன்னா தங்களுடைய பாவங்களை குறித்த ஒரு உணர்வு வந்துருச்சுன்னா. இந்த மனம் திரும்புதல் அவ்வளோ கடினமான ஒரு காரியம், மனுஷன் என்றைக்குமே அழாத மனுஷன் கூட அழுதுருவான், என்றைக்குமே ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லாத மனுஷன், என்னை மன்னியும் சொல்லாத மனுஷன் கூட கேட்க ஆரம்பிச்சிருவான். ஏன், இந்த மனம் திரும்புதல்ன்றது ஒரு மனுஷனை அப்படி வேதனைப்படுத்திடுது, அவன் அதை செய்யாமல் இருந்தான்னு அவன் அதுலேருந்து தப்பவே முடியாது, அவனுக்குள்ளே ஒரு பெரிய மன மாற்றம் ஏற்படுகிறது, அதுதான் ரொம்ப கஷ்டம். அவன் தீமை செஞ்சான், நீங்கள் போய் அவனுக்கு தீமை செய்ய வச்சுட்டிங்கன்னா அவன் திருப்பி இன்னும் அதை விட தீமை எப்படி செய்யலாம்னு திருப்பி வருவான், நீங்கள் அதை விட எப்படி தீமை செய்யலாம் திரு இப்படியே போயிட்டே தான் இருக்கும், முடிவே கிடையாது அதுக்கு. அவன் தீமை செய்தான்னா அவனுக்கு தீமை செய்த உங்களுடைய சத்துருக்கு புசிக்க கொடுத்து தாகமாக இருக்கிறவனுக்கு குடிக்க கொடுத்தீங்கன்னா, அல்லது ஏதாவது உதவி செஞ்சிங்கன்னா, அவனுக்குள்ள ஒரு வேதனை உண்டாகிறது. அக்னி தழல் தலையில் வச்சா எப்படி வேதனை உண்டாகும், அதை காட்டில் மிகுந்த வேதனை உண்டாகிறது. எப்படிப்பட்ட வேதனை அது, மனதிலே ஒரு வேதனை, அவனுடைய உள்ளத்திலே ஒரு வேதனை, என்னத்தை குறித்த வேதனை, இப்படி பண்ணிட்டோமே, இவ்வளவு நல்லவனுக்கு, எனக்கு உதவி செய்கிறவனுக்கு, ஆபத்தில் எனக்கு உதவுகிறவனுக்கு நான் இவ்வளவு தீங்கு இழைத்து விட்டேனே, இவ்வளவு தீமை செஞ்சிட்டேனே, நான் ஒரு மனுஷனா இப்படி செஞ்சிருக்கக்கூடாது, புத்தி இல்லாத ஒரு வேலையை செஞ்சிட்டேனே, அதுக்காக வெட்கப்படுகிறேன், அவமானப்படுகிறேன், வருந்துகிறேன் என்று சொல்லி அவன் வருந்த ஆரம்பிக்கிறான்.
அது எந்த அளவுக்கு போகணும்னா, வெறும் வருத்தம் மட்டும் இல்லை, வேதனை மட்டும் இல்லை, அது அவனுடைய மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக இருக்கிறது. இந்த வேதனையை உண்டாக்கலாமா? உண்டாக்கலாம். ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் வேதனை, இது அவனை அழிக்கிற வேதனை இல்லை, இது அவனை ஒரு புது மனுஷனாய் உருவாக்கக்கூடிய வேதனை. இது அலவுடு, இதை நான் விரும்பலாம். நான் அவனுக்கு ஏன் நன்மை செய்யணும்? தீமை செய்தவனுக்கு ஏன் நான் நன்மை செய்யணும்? இப்படியாவது அவன் உணர்ந்து, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து, மனம் வருந்தி, வெட்கப்பட்டு, மனம் திருந்தி கர்த்தரிடத்தில் வந்து மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு அவன் சரியாகி இனிமேலாவது ஒழுங்காக வாழ வேணும். அப்போ நான் பாருங்கள், என்னுடைய சத்துருவனுடைய நல்வாழ்வை நான் விரும்புகிறேன். அவன் அழிஞ்சு போகணுன்றதை விரும்பல, எதை விரும்புகிறேன்? நல்வாழ்வை நான் விரும்புகிறேன். இந்த ஒரு அர்த்தம் தான் இது கொடுக்க முடியும். பசிக்கிறவன் சத்துருக்கு பசியாக இருந்தால் புசிக்க கொடு, தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால், அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்கள், இப்படி செய்வதனால், எப்படி செய்வதனால், அவனுக்கு உதவி செய்வதனால், சத்துருக்கு உதவி செய்வதனால், அவனுடைய தலையில் அக்கினி தழலை நீ குவிப்பாய் அப்படின்ற அர்த்தத்தை வேறு எந்த அர்த்தமும் கொடுக்க முடியாது. இன்டர்ப்ரிட்டேஷனில் தப்பே வர முடியாது, வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. இதுதான் அர்த்தம். அக்கினி தழலை எப்படி குவிப்போம் தலையில்? அவனுக்கு சொல்லணும்னா வேதனை அவனுடைய மனதிலே, தலையில்னா அவனுடைய எண்ணங்களிலே, மனதிலே மனஸ்தாபத்தையும் அவமான உணர்வையும், நான் தப்பு செய்து விட்டேன்ற ஒரு மனம் வருத்தத்தையும் அவனுக்குள்ளே தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு அதை நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். ஏற்படுத்துவது நல்லது. இது மனம் திரும்புதலுக்குள்ள அவனை நடத்து, அவனை புதிய மனுஷனாய் மாற்றவும் செய்யலாம். ஆமாம், சிலர் வந்து நீங்கள் என்ன நன்மை செஞ்சாலும், சிலருக்கு பார்த்துருக்கீங்களா, எறும்பு மாட்டு தோல் மாதிரி, நீங்கள் அவனை தொப்பல்லாப்பு செஞ்சான்னு சொல்லி நீங்கள் அவனுக்கு நன்மை செய்ய போய் சொரணியே இல்லாத ஆளுங்கள்லாம் கூட இருக்கிறாங்க. அதை ஒரு பெருசாக கூட நினைக்க மாட்டாங்க, நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, அதை கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க, அப்படி இருக்கிறாங்க. ஆனால் முக்காவாசி பேர் அப்படி கிடையாது, சிலர் அப்படி இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுறது, அவனுக்கு என்ன நான் நன்மை செய்கிறது, அவன் அதெல்லாம் ஒன்றும் பாராட்ட மாட்டான், அதெல்லாம் ஒன்றும் அது ஒன்றும் அவனை மாற்றாது அப்படின்ட்டு போயிடுவான். கிடையாது. வேதம் என்ன போதிக்குது, அவன் திருந்துறானோ இல்லையோ, அவனுக்குள்ளே மனஸ்தாபம் உண்டாகுதோ இல்லையோ, அவன் வருத்தப்படுறானோ இல்லையோ, அவன் மனம் திரும்புகிறானோ இல்லையோ, நீங்கள் அவன் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுவது ரொம்ப முக்கியம். எப்படி தள்ள போகிறீங்க? அப்படி தீமை செய்தவனுக்கு நன்மை செய்கிறதன் மூலமாக அவனை, அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை எப்படியெல்லாம் நீ ஏற்படுத்த முடியுமோ, இந்த நல்ல விதத்தில் நன்மை செஞ்சு அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவனை கொண்டரணும், ஒரு நெருக்கடிக்கு அவனை கொண்டரணும், அவன் கண் திறக்கப்படணும், தன்னுடைய தவறுகளை அவன் உணரணும், அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு என்னவெல்லாம் பண்ணணுமோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணுவது அவசியம். அவன் மாறுவானா மாறலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியதை பண்ணிட்டீங்க. அவன் மாறலைன்னா அதை அவன் கடவுள் பதில் சொல்லிட்டு போகிறான், ஆனால் நாம் பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. நாம் தீமை செஞ்சவனுக்கு தீமை செய்கிறது என்றைக்கும் தப்பு, தீமை செஞ்சவனுக்கு இப்படி நன்மை செய்கிறது அவசியம். ஏன்னா அப்போ தான் அவனுடைய தலையில் அக்னியை வச்ச மாதிரி இருக்கும், வேதனை உணர்வான், அவன் செஞ்ச தவறுகளை உணர்வான், திருந்துவான், ஒரு வாய்ப்பு அவனுக்கு இருக்கிறது. சரித்திரம் முழுக பல சம்பவங்களை வாசிக்கலாம், கதைகள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பயோகிராஃபீஸ் அண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எத்தனையோ பேர் இப்படி மனம் திரும்பியிருக்காங்க. சுவிசேஷத்தை எதிர்த்து வேலை செஞ்சு இப்படியெல்லாம் தீமை செஞ்சவர்கள் அவங்கெல்லாம் எப்படி மாறியிருக்காங்கன்றத நிறைய சவுல் எடுத்துங்க. பவுல் சவுலாக இருந்தபோது சொன்னேன் இல்லையா, போன வாரம் கூட மென்ஷன் பண்ணாது, பழி வாங்குதல் கூடாதுன்றது சொல்கிறதுக்கு காரணம் சொன்னேன். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு அவன் சம்மதித்தான்னு எழுதியிருக்கு பைபிளில். பவுல் தான் அப்ரூவிங் அத்தாரிட்டி போல் இருக்குது, இவன்கிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிட்டு இவனுடைய உத்தரவின் பேரில் தான் வேலையை நடந்துருக்குது. அங்கே ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. ஆதி திருச்சபையில் ஒரு பெரிய ஒரு இரத்த சாட்சியாக ஸ்தேவான் அங்கே மறிக்கிறான். மறிக்கிறப்ப அது கல் எறிஞ்சவருடைய உடைமைகள்லாம் பவுலுடைய பாதபடியில் வைக்கப்பட்டிருந்தது. தான் அவனே சொல்கிறான் பின்னாடி சாட்சி சொல்லும்போது, தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சாட்சி சொல்லும்போது, ஸ்தேவானுடைய மரணத்தையும் அங்கே தான் இருந்ததையும் அவனை கொன்றவர்கள் தங்களுடைய உடைமைகளையும் பாதபடியில் வச்சிருந்தார்கள் என்பதையும் பவுல் சொல்லுகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், அந்த ஸ்தேவானுடைய மரணம் பவுலுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது. அன்றைக்கி பார்த்த நாள்லேருந்து அவர் தூங்கலை. ஏன்னா இவன் வித்தியாசமான விதத்தில் செத்தான்.
சாகும்போது மேலே பார்க்குறான், ஒளி விட்டு பிரகாசிக்கிறான், வானத்தை நோக்கி பார்க்குறான். இயேசு அங்கே பிதாவின் வலது பாரத்தில் நிற்கிறதை அவன் காண்கிறான். அவன் சொல்கிறான், இவர்கள் செய்த பாவத்தை இவருமே சுமத்தாதிரும் இவர்களுக்காக ஜெபம் பண்ணுறான், கல்லெறிஞ்சு கொல்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுறான். இந்த கொலையை அப்ரூவ் பண்ணிவிட்டு ஆதரித்து இதை செய்ய சொல்லிவிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்த பவுல் அதை பார்த்ததும் உள்ளமே உருகி இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் செத்த விதத்தை பார்த்துட்டு போனவன் அன்னையிலேருந்து ஆள் சரியில்லை, உள்ளத்தில் அதை வேலை செய்ய மனம் திரும்புதல்ன்றது சில நேரத்தில் நாட்கள் எடுக்கும், மாதங்கள் எடுக்கும், உள்ளே வேலை செய்யுது. அதுக்கப்புறம் தான் இயேசுவை சந்திக்கிறான், மாற்றப்படுகிறான். திருச்சபையின் மிகப்பெரிய போதவர், சபையை அழித்தாள், பிரசங்கியார்களை கைது செய்து விசாரணை செய்து அவர்களை அடித்து துன்புறுத்தி சபைகளை மூடுறதுக்கு எல்லாம் முயற்சியும் செய்த ஆள், உலகம் முழுக்க சபைகளை திறக்க உதவுகிற ஒரு மனுஷனாக மாறினார் பவுலாக, சவுல் பவுலாக மாறினார். எப்படி நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த போதனையை அப்படியே கடைபிடித்தான். தீமையை நன்மையினால் வெல்லுகின்ற போதனை அப்படியே கடைபிடித்தான். உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடுங்கிற போதனையை இன் பிரின்சிபிள், கல்லறிகிறவங்களுக்காக அவளுடைய மன்னிப்புக்காக அவன் ஜெபம் பண்ணுகிறான். அதை அப்படியே கடைபிடிச்சான். அதை கடைபிடிக்கும் போது அதை பார்த்துட்டு பார்த்தவனுக்குள்ளே அவ்வளோ பெரிய மாற்றம். ஒரு மனுஷன் தான் பவுல் ரட்சிக்கப்பட்டுறாரு, அந்த ஒரு மனுஷன் மூலமாக உலகமே சுவிசேஷத்தை கேள்விப்பட்டது, உலகம் முழுக்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம், என்ன ஒரு ஆள் ரட்சிக்கப்படுவான் மிஞ்சி போனான் என்ன இல்லையே, அந்த ஒரு ஆள் எவனாக இருப்பான்னு சொல்ல முடியாது. பவுலாக இருந்தால் உங்களுடைய நடவடிக்கையை பார்த்து ஒரு ஆள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவன் நாளைக்கு இந்த உலகத்தையே உலுக்கிற ஒரு பிரசங்கியாராக மாறினால் அந்த ஒரு மனுஷனுடைய ரட்சிப்பு எவ்வளோ பெரிய ஒரு காரியமாகுது பாருங்க. பவுல் நிச்சயமாக அந்த ஸ்தேவானுடைய மரணத்தினால் பாதிக்கப்பட்டார். இன்னொரு பழையற்பட்ட உதாரணத்தை காண்பிக்கிறேன், ரொம்ப ட்ரமேட்டிக்கு. ஒரு மனுஷனுடைய இந்த நல்ல செயல்களினால் இன்னொருத்தன் லிட்ரலாக தலையின் மேலே அக்னியை போட்டது போல் வேதனைப்படுறான். அதை அப்படியே வாசிக்கலாம் பழைய ஏற்பாட்டில், 1 Samuel 24:4 வாசிக்கிறேன். தாவீது தப்பி ஓடுறான், இதுவும் போன வாரம் மென்ஷன் பண்ணேன், அதை நான் வாசிக்கலை. போன வாரம் வந்து பழி வாங்குதல் கூடாதுன்னு சொல்கிறதுக்காக இதை சொன்னேன் லேசா. பட் இந்த வாரம் பழி வாங்குதல் கூடாதுன்றதுக்காக மட்டும் இல்லை, பழி வாங்காமல் நாம் இருக்கும்போது நன்மை செய்யும்போது சத்ருவுக்கு தீமை செய்கிறதுக்கு பதிலாக நன்மை செய்யும்போது எப்படி அவனுக்குள்ள அக்னித்தளையில் அவன் தலையில் வச்ச மாதிரி ஒரு வேதனை உண்டாகிறது என்பதை காண்பிக்க முடியாத வாசிக்கிறேன். 4 Samuel. உங்களுக்கு தெரியும் சவுல் வந்து 3000 பேரை கூட்டிக்கிட்டு தாவீதை தேடுறான். தாவீது யார், பெரிய குற்றவாளியா கிரிமினலா கிடையாது, வீரப்ப மேட்ட மாதிரி நடக்குது. ஏன்னா இவன் கிரிமினல் கிடையாது, இவன் நல்லவன், தேசத்துக்காக தன்னுடைய உயிரே பணையம் வச்சு போராடி கோலியாத்தை வென்று பெரிய ஜெயத்தை எடுத்து தன்னுடைய தேசத்தை மீட்டு கொடுத்தவன் இவன், அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ இவன். ஆனால் சவுலுக்கு ஒரு பொறாமை, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 ஊரே பாடுது, பொறாமை வந்துருச்சு, ஒரு ஆவி, ஒரு வெறுப்பு. இப்போ மற்றவன் இவன் வந்துடுவானோ மேலே, இவன் அடுத்தது ராஜா வாயிடுவானோ அப்படிங்கிற ஒரு இது வந்துருச்சு பாருங்கள். அவனுக்குள்ள பொட்டன்ஷியலை பார்க்குறான், வெறுப்பு, அவனை எப்படியாவது அழிச்சிடணும், முளையிலேயே கிள்ளணுன்னுவாங்க இல்லையா, நம்ம ஊர்லெலாம் நல்லா பண்ணுவாங்க அது. அவன் வெளியே மேலே வர்றதுக்கு முன்னால் அவனை ஒழிச்சிடணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்வாங்க. அந்த மாதிரி அந்த காலத்துலேருந்தே இருக்குது, அது ஆதாம் காலத்துலேயே ஆரம்பிச்சிருச்சு போல் இருக்குது. அப்படி நினச்சி போய் கொல்றதுக்கு 3000 பேரை வச்சுட்டு தேடி அலையிறான் மலை காடுகள்லாம் சவுல். ஒரு ராஜாவன் தாவீதை கேட்குறான், என்ன ஒரு செத்த நாயையா தெள்ளு பூச்சியையா யாரை தேடுறீர்? நீ நான் ஒரு சாதாரண மனுஷன், என்னை போய் 3000 பேரை கூட்டணும் தேடுறீன்றான். அந்த அளவுக்கு தேடுறான், தீமை செய்யணும்னு விரும்புகிறான், நன்மை மட்டும் செஞ்ச ஒரு பையனுக்கு. அப்போ ஓடி போய் ஒளிஞ்சிட்ருக்கிறான் தாவீது, அவன் ஒளிஞ்சிட்ருக்கிற கெபிக்கே இவன் வர்றான் சவுல். சவுலுக்கு தெரியாது இவன் ஒளிஞ்சிட்ருக்கிறான், இவன் இவங்க ஆளுங்களும் ஒளிஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ வாசிக்கிறேன் பாருங்கள், அப்பொழுது தாவீதின் மனுஷர் 4 Samuel அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோட சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். அப்படி சொல்லியிருக்கார் ஏற்கனவே தாவீதுக்கு தேவன், நான் கர்த்தர் சொல்லியிருக்கார் இல்லையா உனக்கு, வர நடந்துருச்சு, கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவன் வந்திருக்கிறான், போட்டு தள்ளிடலாம் ஒரே நிமிஷம், ஈஸி, நம்ம இருக்கிற இடத்துல வந்து மாட்டிட்டான், முடிச்சிடலாம் கதை என்றானுங்க கூட இருக்கவங்க.
தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வையும் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். வெறும் அந்த வஸ்திரத்தை ஓரத்தை அறுத்துக்கிறான். தாவீது சவுலின் சால்வையை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. அந்த சால்வையின் தொங்கலை அறுத்ததே அவனுக்கு மனசு கேட்கல. என்னடா அப்படி பண்ணிட்டோமே ராஜாவை அப்படின்னு பாருங்கள். அவன் தன் மனுஷரை பார்த்து, கத்தர் அபிஷேகம் பண்ணேன் ஆண்டவன் மேல், என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கத்தர் என்னை காப்பாராக, அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். இவன் சொன்னதுன்னு பார்த்து அவனுங்க கொல்லாமல் விட்டானுங்க. ஏன்னா வெறும் வஸ்திரத்தை கட் பண்ணி கொண்டதுக்கு இவர் இவ்வளோ வேதனைப்படுறாரு, நம்மளை கொல்ல விட மாட்டாருன்னு பண்ணலை அவங்க. சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வெளியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி, ராஜாவுக்கு என்ன மரியாதை செலுத்தணுமோ அந்த மரியாதையை செலுத்துகிறான். தன்னை எதிர்த்து வந்த ஒரு விரோதி தன்னை கொல்லணும்னு அலையிறவன் கொலவெறியோட தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? சவுல் கூட இருந்து எல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கிறானுங்க. அவனை எப்படியா கொலை பண்ணுங்க, இல்லை உங்களை வாழ விட மாட்டான்னு. ஏன் அவங்க வார்த்தையெல்லாம் கேட்குறீர்? நான் கெட்டவன் இல்லைங்கிறான். இதோ கத்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உடைய கண்கள் கண்டதே. உம்மை கொன்று போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனால் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன், அவர் கத்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றேன். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொன்று போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உம்முடைய உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க என்னை வேட்டையாடுகிறீர். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுவு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிகட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. என்ன சொல்கிறான் பாருங்கள், ரோமர் 12:19 போதித்தமே அதை அப்படியே கடைபிடிக்கிறான். நான் வந்து பழி வாங்க போகிறதில்லை, உண்மை என்னை தேடுறீர், அநியாயமாக என்னை வேட்டையாடுறீர், கொல்ல பார்க்குறீர், ஆனால் கர்த்தர் நியாயம் தீர்க்கட்டும், நான் கர்த்தர் கையில் விட்டுறேன், அதை நான் உண்மை கொல்ல மாட்டேன், வாய்ப்பு இருந்த போதும் அதை செய்ய மாட்டேன்றான். கர்த்தர் எனக்கு உமக்கு நடு நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே இந்த காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, நீ செஞ்ச தப்புக்கு கர்த்தர் நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கைப்போடுவதில்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவரிடத்தில் ஆகாமியம் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கைப்போடுவதில்லை. இஸ்ரேல் யார் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா, நீர் யாரை பின்தொடர்கிறீர்? கத்தர் நியாயாதிபதியாயிருந்த மறுபடியும் பாருங்கள், கத்தர் கையில் ஒப்பிடுகிறான். நான் பண்ண மாட்டேன் அப்படின்றான். கத்தர் கையில் நான் பழி வாங்க மாட்டேன், அது கத்தருடைய வேலைன்றான். நான் கத்தர் நீதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றான். சரி, இது பழி வாங்கலை, கத்தர் கையில் கொடுத்துட்டான்றதுக்கு இத்தனை வசனங்கள். 16:19 வாசிக்கிறேன். இதனுடைய ரிசல்ட் என்னன்னு பாருங்கள். இப்படி அவன் நடந்து கொண்ட உடனே ரிசல்ட்டை கவனிங்க. 16, தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோட சொல்லி முடித்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது என்னுடைய சத்தம் அல்லவா, இது உன்னுடைய சத்தம் அல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். ரெஸ்பான்ஸை பாருங்கள். இவனை ஈஸியாக கொண்டு இருக்கலான்னு நிரூபிக்கிறதுக்காக தான் அந்த வஸ்திரத்தை கொஞ்சம் அறுத்திட்டு வந்துட்டான், வெட்டிட்டு வந்துட்டான். துண்டை தான் வெட்டிட்டு வந்தேன், தலையே வெட்டிட்டு இருக்கலாம், ஆனால் துண்டை மட்டும் தான் வெட்டினு காமிக்கிறான் ப்ரூஃபுக்கு. இதை வெட்டின தலையை வெட்டிருக்க முடியாதா? பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக, ஆனால் பண்ணலை, ஏன்னா கத்தர் செய்வார் நியாயம், நான் பண்ண போகிறதில்லை அப்படின்றான். சொல்ல உடனே சவுலுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா, சத்தமிட்டு அழுகிறான். சத்தமிட்டு அழுதது மட்டும் இல்லை, தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கலும் நீதிமான், கண்ணு திறந்துடுச்சு, அக்கினி தழல் தலையில் ஏறிடுச்சு, கொதிக்குது, எண்ணத்தில் ஒரு பெரிய பாதிப்பு, மனஸ்தாபப்படுகிறான், வேதனைப்படுகிறான், வருந்துகிறான், அவமானப்படுகிறான். நான் ஒரு ராஜாவா இப்படி பண்ணலாமா? ஒரு சின்ன பயல அவனே சொல்கிறான், தெள்ளு பூச்சியா செத்த நாய், நான் அந்த மாதிரி என்ன போய் தேட்டு வரிய நீ அப்படிங்கிறான். இவ்வளோ பெரிய ராஜா எனக்காக 3000 பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க ஒரு ஆளை பிடிக்கிறதுக்காக, இது நியாயமா? நான் என்ன தப்பு செய்தேன்றான். திடீர்னு கண்ணு திறந்துருச்சு, வருத்தப்படுகிறான், அவமானப்படுகிறான் தன்னுடைய செயலுக்காக.
கண்ணீர் விட்டு அழுகிறான், சத்தம் விட்டு அழுது. என்னை பார்க்கல நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். எது வேலை செய்து பாருங்கள், எது தலையில் அக்னி போகிற ஒரு வேதனையை எஃபெக்டை உண்டாக்குதுன்னு பாருங்கள். நீ எனக்கு நன்மை செய்தாய், நானும் உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்தது என்று விளங்க பண்ணினாய், ப்ரூவ் பண்ணிட்ட. துண்டை வெட்டினவன் தலையே வெட்டியிருக்கலாம், கத்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இப்படி ஒருத்தன் கையில் வாய்ப்பு கிடச்சிருந்தா விட்டுருப்பானா கொல்லாம? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கத்தர் உனக்கு நன்மை செய்வாராக. எப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தில் ஒரு மனஸ்தாபம் ஏற்படுது, இதுதான் அக்கினி தழல். சிலர்லாம் பார்க்குறீங்க, என்ன சார் பெருசாக ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அவன் மேலே வானத்துலேருந்து அக்னி ஊழணும்னு ஜெபம் பண்ணிட்டுருக்கிற, நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே இந்த அக்னியே, இதுதானா அக்னி? இதுவே தான், வேறு எந்த அக்னியும் இல்லை. சீஷர்களை இயேசுவை பார்த்து ஒரு தடவை சொன்னாங்க, சமாரியா வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது சீஷர்களும் இயேசுவும், இயேசு போய் ஒரு ரூம் பிடிங்க நைட்டு தங்கிடலாங்க என்னார். ஆனால் அந்த சமாரியர்களுக்கு யூதரில் பார்த்தா பிடிக்காது, ஆனால் ஊருக்குள்ளே வராது, போயிட்டேருன்ட்டாங்க. கோபமாக வந்து இயேசு விட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் நம்ம ஊரில் தங்குறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேறாங்க, உங்களை யாருன்னு அவங்களுக்கு தெரியல, காட்டும். இப்போது எலியா வந்து வானத்திலேருந்து அக்னியை கொண்டு வந்தார், நீர் நினச்சா அதுக்கு மேலே கொண்டு வந்து அவன் தலையில் கொட்டிட முடியும், ஊர் முழுக்க அக்னியை கொட்ட முடியும். வெறும் பலிபடத்தின் மேலே அவர் கொட்ட வச்சார், நீங்கள் வந்து ஊர் மேலேயே கொட்டி இந்த ஊரையும் அழிச்சிடலாம், சமாரியாகவே இருக்காது. அவ்வளோ வல்லமை பவர் உங்ககிட்ட இருக்குது, பண்ணிடலாம்ல. இயேசு கேட்குறார், என்ன ஆவியாதுன்றார். இயேசு கூடயே இருந்துட்டு இந்த அளவில் இருக்கிறான், அப்போ நம்ம கூட இருந்து அப்படி இருந்தாலும் சந்தேகப்படுறதுக்குல்ல, சபையிலே இருந்துட்டு இப்படி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இயேசு கூடயே இருந்துட்டு அந்த ஸ்பிரிட் விலங்கலை பாருங்கள், என்ன விதமான ஆவி உடையவர்களாக இருக்கணும், வாட் இஸ் த கிறிஸ்டியன் ஸ்பிரிட், கிறிஸ்டனுடைய ஸ்பிரிட் என்ன, கிறிஸ்துவனுடைய ஆவி என்ன, அவருடைய உள்ளம் எதை விரும்புகிறது, அவர் எப்படிப்பட்டவர், என்ன செய்வார்ன்ற அந்த அவருடைய ஸ்பிரிட்டை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. என்னையா ஸ்பிரிட் இது, என்ன ஆவின்றார், இது என்ன ஆவி இது? நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களாக இருக்கிறாங்க, வானத்திலிருந்து அக்னியை கொண்டாந்து இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலாம், ஆவியே சரியில்லை. இதுதான் கரெக்டான ஆவி, இதுதான் கிறிஸ்டியன் ஸ்பிரிட். அது பழைய ஏற்பாட்லேயும் இருக்குது, புதிய ஏற்பாட்லேயும் இருக்குது. பழைய ஏற்பாட்டு வேறன்னு சொல்ல முடியாது, பழைய ஏற்பாட்லேயே ஒரு மனுஷன் அப்படி நடந்து கொண்டு அதன் மூலமாக இன்னொரு மனுஷனுக்குள்ளே, ஒரு ராஜாவுக்குள்ளேயே அவனே கண்ணீர் விட்டு அழுத்த இந்த வேதனையை கவனிங்க. அக்னி தழல் வேதனையை தலையில் எப்படி உண்டாக்குமோ அதுபோல் ஒரு அவமான எண்ணம், அவனுக்குள்ள மனம் திரும்புதல், தன்னுடைய செயலை குறித்த வெட்கம் அவனை அள வைக்கிறது. இதைத்தான் சொல்லியிருக்குது, உன் சத்துரு பசியாக இருந்தால் புசியை கொடு, தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அவனுடைய தலையிலே அக்னி தழலை நீ குவிப்பாய். ஆமென். என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க, இப்படி செய்வதனால். அந்த இப்படி செய்வதனால்ன்றது ரொம்ப முக்கியம், அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்கனால வழங்கிடாது. வெறும் சத்துரு தலையிலே அக்கினி தலையில் குவிப்பாயின்னு சொல்லலங்க, பசியாக இருந்தால் போஜனம் கொடு, தாகமாக இருந்தால் பானம் கொடு. இப்படி செய்வதனால், உன் சத்துருக்கு நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலை அவன் தலையிலே குவி. எப்படி செஞ்சு குவிக்கணுன்னு இருக்குது, ஆண்டவரே அக்னியை போடும் அப்படின்னு சொல்லியில்ல, எப்படி செய்து, நன்மை செய்து அக்னி தழலை குவிப்பாய். இருக்கீங்களா? சரி, இப்போ திருப்பி ரோமர் 12 போவோம். அந்த கடைசி வசனத்தை முடிப்போம், 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனம் வந்து இந்த 19-20 பிரின்சிபலில் மட்டும் இல்லை, மொத்தமாக இந்த பகுதி 9-14 கடைசி வரை சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களினுடைய பிரின்சிப்பலை இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்கிறார். இதனுடைய கோட்பாடை அப்படியே பவர்ஃபுல்லாக சொல்கிறார். நான் சொன்னேன் இல்லையா, 9வது வசனத்தில் உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள்ன்றார். அன்பு எப்படி இருக்கணும், அதனுடைய எசன்ஸ் என்ன, தீமையை வெறுக்கணும் நன்மையை பற்றி கொள்ளணும்னு சொல்கிறார். அப்புறம் டீட்டெயிலுக்கு போகிறார், உங்களை துன்பப்படுத்துவர்களை சபியாமல் ஆசீர்வதிங்கள்ன்றாரு. இப்படிலாம் டீட்டெயில்டாக என்ன பண்ணணும், ஒரு ஒரு சூழ்நிலையில் சில உதாரணங்கள்லாம் டீட்டெயிலாக கொடுத்துட்டு
கடைசியில் வந்து மொத்தமாக சமரி ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு இது, வந்து ப்ரெக்னன்ட் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். அப்படியே உள்ளே நிறையா இருக்குது. ஒரு தாய் பிள்ளைய வயிற்றில் சுமந்துட்டு இருந்தால் உள்ளே பிள்ளை இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்கிறாரு, தீமையினாலே நீ வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இவ்வளோ நேரம் ஒன்பதாம் வசனத்திலேருந்து சொன்ன காரியங்களுடைய ஒட்டுமொத்த எசன்ஸ் என்ன, அதன் ஒட்டுமொத்த அர்த்தம் என்ன, தீமையினாலே நீ வெல்லப்படக்கூடாது, தீமையை நன்மையினாலே வெல்லவணும். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் பாருங்கள் ஒரு நிமிஷம். மறுபடியும் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ், தீமையினாலே வெல்லப்படக்கூடாதுன்றாரு, அப்புறம் நன்மையினாலே தீமையை வெல்லுங்கிறார். முதல்ல தீமையினாலே வெல்லப்படக்கூடாதுன்றதை பார்ப்போம். தீமையினால் நீ வெல்லப்படாமல் எந்த தீமையை சொல்கிறாரு? ஒருத்தன் இவளுக்கு விரோதமாக செஞ்சான் பாருங்கள் ஒரு தீமை, அந்த தீமையை சொல்கிறாரா? இவன் வந்து இவனை கெடுத்துட்டான், இவன் வேலையில் இருந்தான், இவன் வேலையை கெடுத்துவிட்டான், இவன் வேலை போயிடுச்சு, அந்த மாதிரி தீமையை சொல்கிறாரா? இல்லை இவன் ஏதோ பொருளாதாரத்தில் இவனுக்கு ஒரு நஷ்டத்தை உண்டாக்குனா, ஒரு கஷ்டத்தை உண்டாக்குனா, அந்த தீமையை சொல்கிறாரா? தீமையினாலே வெல்லப்படாமல் அப்படின்றாரு. ஒருத்தர் நமக்கு சத்துரு வந்து தீமை செய்கிறான் பாருங்கள், அந்த தீமையினால் நீங்கள் அவன் வந்து உங்களை ஜெயித்திடக்கூடாது, அவன் உங்களை தீமை செஞ்சு அழிச்சிடக்கூடாது, அதனால் நீங்கள் வெல்லப்படக்கூடாது, நீங்கள் ஜெயிக்கணும், அவன் தோத்துறணும். அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு கிடையாது. தீமையினாலே வெல்லப்படாமல்னா எந்த தீமையை சொல்கிறார்? அவன் செஞ்ச தீமை அல்ல, அவன் செஞ்ச தீமைக்கு பின்னால் ஒரு தீமையின் சக்தி செயலாற்றுகிறது. நல்லா கவனிங்க. ஒருத்தன் தீமை செய்கிறான் நமக்கு, ஆனால் கிறிஸ்தவன் வந்து அவன் என்ன தீமை செஞ்சான், எனக்கு செஞ்சிட்டான், ஐயோ என் குடும்பத்துக்கு செஞ்சிட்டான், என் பொழப்பை கெடுத்துட்டான், என் கௌரவத்தை கெடுத்துட்டான் அப்படின்னு பார்க்கறது இல்லை கிறிஸ்தவன். அவன் செஞ்சான், எப்படி செஞ்சான், அந்த செயலையும் அவனையும் பார்க்கறது இல்லை ஒரு கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் ரொம்ப ஆழமானவன், அவன் என்னத்தை பார்க்குறான், அவன் இல்லை, அவனுக்கு பின்னால் ஒரு தீமையின் சக்தி, ஒரு அழிவின் சக்தி, ஒரு பொல்லாத அசுத்த சக்தி, பிசாசின் ஆவி, பாவத்தின் ஆவி அங்கே வேலை செய்து அதை அவனை தூண்டி அவனுக்குள்ள அது வேலை செய்கிறதுனால, அவன் அதில் ஆழமாக இருக்கிறதுனால, அதன் நிமித்தமாக ஏவப்பட்டவன் அவன் தீமையை செய்கிறான். அப்போ அவன் செஞ்ச தீமை முக்கியம் இல்லை, அவன் எனக்கு என்ன செஞ்சான்றது முக்கியமே கிடையாது, அவனும் முக்கியம் கிடையாது, அவனுக்கு பின்னால் இருக்கிற அந்த பிசாசின் சக்தி முக்கியம். அந்த பிசாசின் சக்தியினுடைய அல்டிமேட் நோக்கம், முடிவான நோக்கம் செய்கிறதுல அந்த பிசாசு ஒரு நோக்கத்தை வச்சுருக்கிறான். இவன் வந்து ஒரு அற்புதத்தனமாக என் வேலையை கெடுக்கணும்னு ஏதாவது செய்யலாம், ஆனால் பிசாசு வந்து அதை விட பெரிய நோக்கத்தை வச்சுருக்கிறான். என்ன நோக்கம் தெரியுமா? நானும் பகையினால் என்னுடைய உள்ளத்தை நிரப்பிக்கணும், நானும் தீமை பதிலுக்கு பதில் செய்யணும், பழி வாங்க புறப்படணும், நானும் கசப்பினால் நிரம்பணும், நானும் வெறுப்பினால் நிரம்பணும், நானும் அதை கொண்டு செயல்பட வேணும், இரவும் பகலும் இதையே சிந்திக்கணும், செயலாற்றணும், இதையே நான் பண்ணணும், பண்ணி நான் அழிஞ்சு போகணும், தேவனோடு இருக்கிற என் உறவு கடணும், நான் ஜெபிக்கக்கூடாது, நான் வேதம் வாசிக்கக்கூடாது, நான் வளரக்கூடாது, நான் வெற்றியில் வாழக்கூடாது, நான் சமாதானமாய் சந்தோஷமாக வாழக்கூடாது என்கிற அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையே கெடுத்து தேவனோடு இருக்கிற உறவை கெடுக்கிறதுக்கு வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு யோசனையை வைத்து தான் பிசாசானமே இமம்பினால் இருந்துக்கிட்டு செயல்பட்டு இருக்கிறான். நான் கேட்குறேன், இவன் முக்கியமா, இவன் செய்கிற தீமை முக்கியமா, அவன் முக்கியமா, அவன் வைத்திருக்கிற நோக்கம் முக்கியமா? இப்படி சொல்கிறேன், இவன் ஒருத்தன் தீமை செய்கிறான் பாருங்கள் உலகத்தில், எனக்கு அவன் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் என்னை அழிச்சிட முடியாது, என்னை கெடுத்துட முடியாது, சின்ன சின்ன பாதிப்புகள் ஒரு வேளை உண்டாக்கலாம் தற்காலிகமாக, இன்றைக்கி என் வேலை போகலாம், இன்றைக்கி எனக்கு ஏதாவது சின்ன பாதிப்பு ஏற்படலாம், ஆனால் கர்த்தருடைய கையிலே இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார், ஒரு சாதாரண மனுஷன் என்னையும் உங்களையும் அழிச்சிட முடியாது, அப்படி ஒன்றும் நடந்துடாது. உனக்கு எதிராக எலும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமாம், தற்காலிகமாக ஒரு ஆட்டை ஆட்டலாம், உழுக்கு உழுக்கலாம், சில பாதிப்புகளை ஏற்படலாம், ஆனால் கடைசியில் வின்னர் நானாக தான் இருப்பேன், நீங்களாக தான் இருப்பீங்க. ஏன் இதை சொல்கிறேன், ஒரு சாதாரண மனுஷன் பண்ணுகிற தீமையை அவ்வளோ பெருசாக நீங்கள் ஏன் எடுத்துக்கிறீங்க? அவன் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு அற்புதமானவன், அவனுக்குள்ள ஒரு பொறாமை அவ்வளோதான், அவங்கள பற்றி ஒரு போட்டி உணர்வு, பொறாமை, எரிச்சல், அவனுக்கு ஆகலை, நீ தாங்கிக்க முடியல, நீங்கள் நல்லா இருக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்து அவன் பண்ணுறான். ஒரு அற்பமானவன் அவன்,
அற்பமான வேலையை ஒன்று பண்ணுறான். அவனை ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்க? அவனை பற்றி ஏன் ராவம் போல சிந்திக்கிறீங்க? அவனை பற்றி ஏன் அவனுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க? அதுக்கு ஏன் ஓடுறீங்க தீவிரமாக? அதை ஏன் இரவு பகலும் வச்சுக்கிட்டு மனசில் வச்சுக்கிட்டு தூங்குறீங்க? அவன் ஒன்றுமே கிடையாது, அதை மூலம் புரிஞ்சுங்க. அவன் செஞ்சது கூட ஒன்றுமே கிடையாது, ஏன்னா அது கூட நம்மளை அழிக்காது. இயேசு கல்வாரி செய்த சிலுவையில் செய்த செயல் என்னை தூக்கும், என்னை வாழ வைக்கும், எனக்கு வெற்றியை தரும். அவர் என்னுடைய மீட்பர், அவருடைய மீட்மெய்ப்பர், அவர் என்னுடைய ஜீவன், என்னுடைய பலன், எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறான்னு பாடணுமே. இப்போ இருக்காரா? அப்போ எதுக்கு நான் அவனுக்கு பயப்படணும், அவன் செயலுக்கு பயப்படணும்? இதெல்லாம் நான் அனுபவப்பட்டு சொல்கிறேன், தேரிட்டியாக பேசலை, நான் அனுபவிச்சிருக்கிறேன். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம கர்த்தருடைய கையில் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். உங்களை யாரும் அழிச்சிட முடியாது. அதனால் அதை விடுங்க. இவனால் தான் கெட்டுச்சுங்க, அதனால தான் குட்டிச்சவராச்சுங்க, இதனால் பொழப்பே கெட்டுச்சுங்க, இந்த பேச்சை விடுங்க. எவராலையும் ஒன்றும் கெட முடியாது. கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 பேரை கெடுத்து ஏதாவது கலைச்சி கிழிச்சு பேசி இது சலசலப்பு உண்டாக்க முடியுமோ ஒழிய, ஒரு நிரந்தர பாதிப்பை உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாக்க முடியாது. நிரந்தரமாக எனக்கு என்ன இருக்க போகுது? கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்க போகிறது. அவர் எனக்கு மீட்பின் மூலமாய் சம்பாதித்து கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தம். அதில் நான் வாழ போகிறேன் நிரந்தரமாக, என்றென்றைக்கு அது எனக்கு சொந்தம். இன்மையிலும் மறுமையிலும் அது எனக்கு சொந்தம். இருக்கீங்களா? அப்போ அவனையே பெருசாக நினைக்கணும். அவன் செய்கிற செயல் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆனால் ஒருத்தன் தீமை செய்யும்போது கரெக்டாக யோசிக்கணும். கிறிஸ்தவன் எப்படி யோசிக்கணும்? அவனுடைய செயலுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சக்தி பிசாசு, அவன் உங்களுடைய உண்மையான எதிரி. நம்முடைய யுத்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல நம்முடைய போராட்டம். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள் என்று இப்படி வான லோக அதிகாரங்களோடு, பொல்லாத ஆவிகளோடு, இந்த பிசாசின் சக்திகள் நமக்கு எதிராக செயல்பட்டு மனுஷர்களை தூண்டி விட்டு கொண்டு செயல்படுத்து பாருங்க. அதுக்கு எதிராக தான் நம்முடைய போராட்டம். அதனால் இவனை விட்டுறணும். அவனுடைய நோக்கம் என்ன, அவனுடைய இது என்னன்றதை கவனிக்கணும். ஏன்னா அதுதான் டேஞ்சர். அதில் போய் சிக்கி வல மாதிரி சிக்கிடக்கூடாது. அவன் என்ன பண்ணுறான், இவனை விட்டு செய்ய வைக்கிறான். நாம் அந்த மோடில் வர்றதுக்காக, நானும் பழி வாங்குவேன், நான் கிளம்பணும், நான் கசப்பை உள்ளே வைக்கணும், வெறுப்பை உள்ளே வைக்கணும், நான் செயலாற்றணும், போகணும், கடைசியில் எனக்கு ட்ரபுள் உண்டாகி என் சமாதானத்தை இழந்து நான் ஜெபிக்க முடியாது, நான் வேதம் வாசிக்க முடியாது, நான் கோயிலுக்கு போகணும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆள் சொல்கிறாரு பாருங்க, ஆமாங்க அவன் அப்படி செஞ்சிட்டான், ஆனால் எனக்கு நிறைய பேரை தெரியும், அவன் கவர்மெண்ட்டில் தானே வேலை செய்கிறான், தண்ணி இல்லாத காட்டுக்கு நான் தூக்கி அடிப்பேன் அவனை. இன்னையிலேருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், டெய்லி இதே வேலையாக தான் நான் இருப்பேன். நான் நினச்சேன் நல்ல கிறிஸ்தவர், இவர் டெய்லி இவர் அலைய போகிறார். இப்போது இவனை தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்குறதுக்காக இவர் யாரெல்லாம் தெரியுமோ எல்லாரையும் பார்த்து மண்டே டு சாட்டர்டே அலைஞ்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வர போகிறாரு. என்ன கிறிஸ்தவன், என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை பாருங்கள். இப்படியெல்லாம் வாழ முடியுமா? பெரிய வெற்றியை காண முடியுமா? வந்து கோயில் அல்லே இல்லையான்னதுனால பெரிய வெற்றி உண்டாகிட போதா? கிடையவே கிடையாது. என்ன ஆகிடுச்சு? அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு, அப்படி அலையிற ஒரு மனுஷன், தீமை செய்யணும், அவனை ஒன்றுலமாக்கணும்னு அலையிறான் பாருங்கள், அந்த மனுஷன் என்ன ஆகிறான்? தீமையினால் வெல்லப்படுகிறான். எந்த தீமையினால்? இன்னொருத்தவனுக்கு தீமை செஞ்சான், அந்த தீமை இவனை வென்றுறாது. அதுதான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கான், அது இவனை வெல்லவே முடியாது. எந்த தீமையினால்? இதுக்கு பின்னாலிருந்து பிசாசானவன் தீமை செய்யணும்னு நினைக்கிறான், இவனை கெடுக்கணும், நிரந்தரமாக தேவனிடத்துலேருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறான். அந்த தீமை வேலை செய்யும், அந்த தீமை இவனை வென்றுருச்சு. என்றைக்கு இவனுடைய உள்ள கசப்பால் நிறைஞ்சதோ, விரோதத்தால் நிறைஞ்சதோ, என்றைக்கு இவனுடைய உள்ள இன்னொருத்தனை அழிக்கணும்னு புறப்பட்டுருச்சோ, ஸ்பிரிட் சரி கிடையாது. அவ்வளோதான், அவன் கிறிஸ்தவத்திலேருந்து டிபார்ட் பண்ணிட்டான், போயிட்டான் அவன், அவ்வளோதான், ஆளே மாறிட்டான். இனி ரொம்ப கஷ்டம், பிசாசினுடைய கையில் அவன் இருக்கிறான், பிசாசினுடைய ஆயுதமாக அவன் பயன்படுத்தப்படுவான். இனி துன்பமும் கஷ்டமும் கண்ணீரும் கண்ணீரும், அதைத்தான் பிசாசு உண்டாகும். அவனும் சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது, சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது. நம்ம நினைக்கிறோம் அவனை போய் பதிலுக்கு பதில் செஞ்சிட்டா ரொம்ப திருப்தியாக சில சொல்லுவாங்க, அப்போ தான் எனக்கு திருப்தி ஆகும். அடே அப்பா, திருப்திக்கு அர்த்தமே புரியல, என்ன திருப்தி ஆகும்? அதுக்கப்புறம் முதல்ல இந்த ஆரம்பிக்கும், போலீஸு கோர்ட்டு அது இதுன்னு திருப்பி ஆரம்பிக்கும். திருப்தி இல்லை, பிரச்சனை மேலே பிரச்சனை, வருஷ கணக்கில் உண்டாகும். எது திருப்தியை உண்டாகும்? பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார், நானே பதில் செய்வேன் என்று அவர் எழுதியிருக்கிறபடியால் கர்த்தருடைய கோபாக்கு இன்றைக்கி நான் இடம் கொடுக்க போகிறேன்.
சத்துரு பசித்திருந்தால் அவனுக்கு போஜனம் கொடுக்க போகிறேன், தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடுக்க போகிறேன். இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் மேலே தலையின் மேலே குவித்து ஒருவேளை அவனுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவனை மனம் திரும்ப வைக்க முடியும் என்றால் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அது இல்லையா? இதுதான் கரெக்டு. எத்தனை பேர் இருக்கிறீங்க தீமையினால் வெல்லப்படாமல்ன்றது அதுதான் அர்த்தம். எந்த தீமை? இவன் செய்கிற தீமை இல்லை, இதுக்கு பின்னால் இருந்து இன்னொருத்தன் செஞ்சிட்டு இருக்கான் பாருங்கள், உங்களுக்கு சதி செய்து உங்களை வேட்டு வைக்கிறான். அந்த தீமையினால் நீங்கள் வெல்லப்படக்கூடாது. என்னைக்கு கோபம் உங்களை ஆட்கொண்டுறதோ, எரிச்சல் உங்களை ஆட்கொண்டுறதோ, பகையும் விரோதமும் கசப்பும் என்ன புண்படுத்திட்டான்ற அந்த எண்ணங்கள்லாம் உங்களை ஆட்கொள்ளுதோ, அன்னைக்கே என்ன ஆயிடுச்சு, தீமையினால் நீங்கள் வெல்லப்பட்டு விட்டீர்கள். அதுக்கு இடம் கொடுக்கல தான், தீமையினால் நீங்கள் வெல்லப்படவே இல்லை. பாவம் உங்களை வென்றுச்சு, அதான் அந்த உணர்வுலாம் உள்ளத்தில் வச்ச பாருங்க, இந்த பாவ சுவாபம்ங்கிறது நமக்கு பிறப்புலையே நம்ம கூட வந்து ஒட்டிக்குச்சு. இப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இருந்தாலும் நம்ம இடம் கொடுத்தா அந்த பாவ சுவாபம் தலை தூக்கும் தெரியுமா? இந்த சங்கீதக்காரன் பாருங்க என்ன அருமையாக நடந்துக்கிறான், சவுலை கொல்லாம அவனை தப்ப விடுறான், சவுலுக்குள்ள ஒரு பெரிய மனஸ்தாபம். அதே சங்கீதக்காரன் இன்னொரு தருணத்தில் பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டான். பெத்ஷீபான்ற ஒரு பெண்ணை விரும்பி இன்னொருத்தனுடைய மனைவி தனக்கு சொந்தமாக்கிட்டு இவனுக்காக யுத்தத்தில் போரிட்டுருக்கிற அவள் கணவனை வேணுன்னே யுத்தத்தில் முன் லைனில் நிற்க வச்சு கொன்னான் திட்டம் போட்டு, ஏன்னா இவளை அடையணும்னு. அவனை கொன்னுட்டு இவளை சொந்தமாக்கிட்டு பிள்ளையை பெற்றுக்கிட்டு எல்லாம் பண்ணான் பாருங்கள். அப்புறம்தான் கண் திறக்கப்படுது தான் செஞ்ச பாவத்துக்கு. அவன் சொல்கிறான், கண்ணீர் விட்டு கதறான், சங்கீதம் 51 சொல்கிறான், ஏன் நடந்தது, ஏன் இப்படி செஞ்சேன் நான், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தெரிந்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன். இப்படி உள்ளே இருந்திருக்குது, கவனிக்காமல் விட்டேன் நான், அதுக்கு இடம் கொடுத்துட்டேன், வாசலை திறந்து கொடுத்துட்டேன். இந்த இச்சை எனக்குள்ளே வந்துருச்சு, அன்றைக்கே விரட்டி இருக்கணும், அன்றைக்கே அதை மேற்கொண்டிருக்கணும், அன்றைக்கே அதுக்கு நான் இடம் கொடுத்துருக்கக்கூடாது, அதனால் நான் வெல்லப்படக்கூடாது, அந்த தீமை என்னை வெல்லாமல் பார்த்து கொண்டிருக்கணும், அதை செய்யாமல் விட்டுட்டேன், தீமை என்னை வென்றுருச்சு, என்னை விழுங்கிருச்சு, என்ன நாசமாகிடுச்சுன்னா சமாதானமே கெட்டுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பிரச்சனைகள்ன்றீங்க, அவனுடைய சரித்திரத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஏராளமான பிரச்சனைகள். தீமையினால் வெல்லப்படாமல், எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? தீமை வெல்லாமல் பார்த்துக்குங்க. அது எந்த தீமையும், அந்த பாவம், அது இது கெட்ட காரியங்கள், எந்த தீமையும் நம்ம வெள்ள, அதுக்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்கிறான். ஒரு தவறான விருப்பம் உண்டாகுதா, அதுக்கு பின்னால் ஒரு பிசாசு இருக்கிறான், பெரிய சதி திட்டத்தையே வச்சுருக்கிறான். ஒரு ஒரு கசப்பை இப்படிப்பட்ட காரியங்களை உண்டாக்குறானா பிசாசு, அதுக்கு பின்னால் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கான், அதுக்கு பின்னால் செயல்படுறவனு கவனிங்க. தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. தீமை எப்படி நன்மையினால் வெல்றது, தீமை எப்படி நன்மையினால் வெல்றதுங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். எப்படி வெல்லுகிறோம், நன்மை செய்யும்போது எப்படி தீமையை வெல்றோம் நம்ம? ஒன்று, நன்மை செய்யும்போது முதலாவது நம்முடைய சத்துருக்கு நம்ம நன்மை செய்யும்போது, பசிக்கிறவனுக்கு புசிக்க கொடுக்கும்போது, இதெல்லாம் பண்ணும்போது எப்படி நன்மையினால் தீமையை வெல்றோம்னா, முதலாவது நமக்குள்ளே இருக்கிற அந்த தீமையை நம்ம வெல்லுகிறோம். நமக்குள்ளே இருக்கிற தீமைன்னா தான் சொன்னேன் இல்லையா, பாவ சுவாபம், ஜென்ம சுவாபம், பிறப்புலேயே நம்மோடு கூட வந்த அந்த சுவாபம் அப்படியே கிடக்குது பாருங்கள். அது இப்போ உயிரற்று இருக்குது, அது அது அதை விடுறதில்லை நம்ம. இப்போ இந்த புதிய சுவாபம் வந்துருச்சு, ஆனால் அந்த பழைய சுவாபம் இடம் கொடுத்தா திரும்ப தலை தூக்கும். அப்போ ஒவ்வொரு முறையும் நான் கவனமாக இருக்க வேணும், இந்த பாவ சுவாபம் வந்து உடனே எழும்பும். யாரோ ஒருத்தர் தீமை செய்யும்போது உடனே எனக்கு வர்ற என்னன்னா அந்த ஜென்ம சுவாபம் தான் தளத்துக்கும். ஆ, அவன் செஞ்சிட்டானா நம்ம இப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு, அதுக்கு செய்யாமல் விடக்கூடாதுன்னா, அதை அளவு பண்ணாமல் அந்த ஜென்ம சுவாபத்தின்படி நடந்து கொள்ளாமல் என்னுடைய புதிய சுவாபத்தின்படி நான் தேவனுடைய பிள்ளை என்பதை உணர்ந்து, இந்த குடும்பத்தில் இருக்கிறேங்கிறத உணர்ந்து, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற நான் வித்தியாசமானவன் அப்படிங்கிறத உணர்ந்து, இதுக்கு பின்னால் ஒரு பிசாசிரின் செயல்படுறான், அவனுக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து, நான் வந்து தேவனுடைய வசனம் சொல்கிற மாதிரி தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளும்போது, தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்வதன் மூலமாக தீமையை நான் வெல்லுகிறேன்.
நன்மை செய்வதன் மூலமாக தீமையை நான் வெல்றேன். இல்லைன்னா தீமை என்ன வென்றுவிடும் தாங்க. ஸோ முதல்ல நமக்குள்ளே இருக்கிற தீமையை நாம் வென்றுடுறோம். பழி வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, நியாயம் இருக்குது நம்ம பக்கம். அவன் தப்பு பண்ணியிருக்கான், அவன் அப்படி பண்ணிடக்கூடாது, நம்மளுக்கு பண்ணிட்டான் பழி வாங்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க, நியாயம் இருக்குது. ஆனாலும் நான் யோசித்து பார்க்கணும், நான் யார், நான் எப்படிப்பட்டவன், இதில் என்ன அடங்கி இருக்குது, இதுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு நான் யோசித்து பார்க்கணும். அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என் சுவாபம் கூட சொல்லுது, என் ஜென்மஸ்வாபம் ஒரிஜினல் நேச்சர் சொல்லுது பண்ணலாம் தான் கரெக்டுன்னு. அதுக்கு ஒரு ஆசை வருது, நான் என்ன பண்ணணும், இல்லை நான் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு தடவை எவ்ரி டைம் நான் பண்ண மாட்டேன்னு தீர்மானித்து வசனம் சொல்கிற மாதிரி தீமைக்கு பதிலாக நான் நன்மை செய்யும்போது அந்த சுவாபத்தை, அந்த தீமையை நான் வெல்லுகிறேன். அந்த தீமை என்னை வெல்லாமல் நான் தடுக்கிறேன், அதை மேற்கொள்ளுகிறேன். மிஸ் ஓவர் கம் ஈவில், இங்கிலீஷில் அப்படி தான் வருது, ஓவர் கம் ஈவில். அந்த தீமையை நான் மேற்கொள்ளுகிறேன். அது என்ன மேற்கொள்ளுகிறது இல்லை, அது சொல்கிறபடி நான் செஞ்சு என் ஜென்ம சுவாபத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன்னா தீமை என்னை மேற்கொண்டு விடுகிறது, அது ஜெயித்துறது, நான் தோத்துடுறேன். ஒவ்வொரு முறையும் நான் அப்படி இல்லை, இப்படி தான் நான் செய்வேன், நான் கிறிஸ்தவனால் இப்படி தான் செய்வேன்னு சொல்லும்போது தீமையை நான் நன்மையினால் வெல்லுகிறேன். ஸோ ஒன்று, உங்களுக்குள்ளேயே இருக்கிற அந்த தீமையை வெல்றீங்க. ரெண்டாவது, அவனுக்குள்ளே இருக்கிற தீமையை, உங்கள் சத்துருக்குள்ளே இருக்கிற தீமையை நீங்கள் வெல்லுகிறீங்க. எப்படி எப்படி அந்த தீமையை நீங்கள் வெல்றீங்க? நீங்கள் அவனுக்கு புசிக்க கொடுக்கும்போது, தாகமாக இருக்கும்போது பானம் கொடுக்கும்போது, அல்லது ஏதோ ஒரு உதவி செய்யும்போது, உங்கள் சத்ருவாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்யும்போது, அப்படி செய்வதனால் என்ன பண்ணுறீங்க? அவனுக்குள்ளே இருக்கிற தீமையை நீங்கள் வெல்லுகிறீங்க. அவனுக்குள்ளே இருக்கிற தீமையை நீங்கள் எப்படி வெல்றீங்க? அவனுடைய கண்ணை திறக்கிறீங்க. அவனுக்கே தெரியல அவனுக்குள்ளே தீமை இருக்குதுன்னு. ஆனால் நீங்கள் நன்மை செய்யும்போது சவுளை மாதிரி அவன் மனம் கசந்து அழுகிறான். அவனுக்குள்ளே ஒரு அக்கினி தழலை தண்டையில் வச்ச மாதிரி ஒரு வேதனை உண்டாகிறது. அவனுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகிறது, வருத்தம் உண்டாகிறது, மனஸ்தாபம் உண்டாகிறது. தன்னுடைய செயலுக்காக வருந்துகிறான். அப்படி ஒரு பெரிய எஃபெக்ட் உண்டாகிறது. அப்போ தீமையை நீங்கள் வெல்றீங்க. மூன்றாவது, பொதுவாக உலகத்தில் இருக்கிற தீமையும் நீங்கள் வெல்லுகிறீர்கள். ஏன்னா உலகமே ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. ஜனங்கள் எல்லாம் ஒரு ஆட்டு மந்த மாதிரி, மாட்டு மந்த மாதிரி பாருங்கள். எல்லா நைட்டில் இந்த மாடை அடிக்கிறது கொண்டு போவாங்க, வேடிக்கையாக இருக்கும் அதை பார்த்தாலே. இதெல்லாம் பார்த்து சிலது கற்றுக்கணும். அந்த மாட்டுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஒரு மாடு எந்த பக்கம் போதோ அந்த பக்கம் தான் எல்லா மாடும் போகும். எல்லா மாடையும் ஒன்றும் பிடிச்சி கட்டி இழுக்க வேண்டியதில்லை. ஒன்றும் நடக்க விட்டால் போதும், தெருவில் பாட்டுக்கு ரெடியாக மார்ச் பண்ணி அதுக்கே அறிவே கிடையாது, போய் அடிக்கிற இடத்துக்கு போயிடும், கொல்ற இடத்துக்கு கரெக்டாக போய் ஆஜராகிடும். ஏன்னா அந்த மாட்டை பின்பற்றி போகுது, இந்த மாடு இந்த பின்னால் வர மாடு இதை பின்பற்றி போகுது, அடுத்தது இதை பின் இதை ஃபாலோ பண்ணுது. எல்லாம் ஒருத்தர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி அப்படியே போய் மந்த புத்தின்னு வாங்க தான். மந்த புத்தினும் சொல்லலாம், மந்தை புத்தினும் சொல்லலாம். அது என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள். ஹேர்டு மென்டாலிட்டி இங்கிலீஷில் சொல்லுவாங்க, ஹேர்டு மென்டாலிட்டி. அதாவது மாப் எப்படி பிஹேவ் பண்ணுறாலும் அதே மாதிரி நான் பிஹேவ் பண்ணிக்கிறேன். எல்லோரும் எப்படி சொல்கிறான், எல்லோரும் அப்படி தான் பிரதர் செய்கிறாங்க. ஒருத்தன் பாருங்கள், ஒரு பாவம் செய்கிறான் சொல்கிறான், சொல்கிறான் செய்யாதவங்க யார் பிரதர், நல்ல பிலாசபி, செய்யாதவங்க யார், அப்போ எல்லாம் செஞ்சாங்கன்னா அது கரெக்டாக, அப்படி தான் இருக்குது. அதுதான் உலகம். உலகம் என்ன, தீமைக்கு தீமை செய், தீமையை தீமையால் வெல்லு, இதுதான் உலகம். ஒரு ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, இதுதான் உலகம். நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற தீமையே வெல்லுகிறீங்க. எப்படி, இந்த உலகம் ஒரு விதமாக சொல்லுது, நீங்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறீங்க. உலகத்தில் இருக்கிறீங்க, உலகத்தார் அல்ல, வித்தியாசமானவர்கள். ஆமென். தீமையை வெல்லுங்கள். தீமை செய்யாமல் இருந்தால் மட்டும் போதா, தீமையை வெல்லுங்கள். எப்படி வெல்றது, நன்மையை செய்யுங்கள், புசிக்க கொடுங்கள், தாகமாக இருக்கணும் தண்ணீரை கொடுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க, தீமையை வெல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். இந்த காலை வேளையிலே இந்த சத்தியத்துக்கு அவங்க நன்றி செலுத்துகிறோங்க தாவே. இந்த அற்புதமான சத்தியத்தை கேட்ட இந்த மக்கள், எங்கள் ஒவ்வொரு உள்ளவத்துக்குள்ளும் பெரிய மாறுதலை உண்டாக்குங்க தாவே. உலகத்தாரை போகிறதில்ல, நாங்கள் வித்தியாசமானவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், உடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்கள், புதிய சுவாபத்தையுடையவர்கள் கர்த்தாவே. இந்த உலகத்தில் உமக்கென்று ஒளி விட்டு பிரகாசிக்க நிற்கிறவை செய்வீராக. அநேருக்கு முன்பாக கர்த்தாவே இப்படிப்பட்ட
ஒரு உம்முடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களாய், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறவர்களாய் எடுத்து ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் உள்ளத்தில் இறங்கும்படி, விளங்கும்படி, இது நடைமுறை வாழ்க்கையாகும்படி, வெற்றியும் வாழ்வையும் அது குடும்பங்களில் உண்டாக்கும்படி தேவரீர் கிருபை செய்வீராக. குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும், பிரிவினைகள் சச்சரவுகள் நீங்கட்டும், தேவ சமாதானம் உண்டாகட்டும், வாழ்வு உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், வெற்றி உண்டாகட்டும், பிரச்சனைகளை ஜனங்கள் மேற்கொள்ளட்டும். உமக்கு எல்லா கனமையும் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் புதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.